தேச புனித பயணம். அன்பர்களே, இயேசுவின் பாதங்கள் பதிந்த இடத்தில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் தி ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், இஸ்ரேல், பாலஸ்தீன தேசங்களுக்கான புனித பயணம். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித பயணமானது ஒவ்வொரு வருடமும் மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறும். உங்கள் பதிவுக்கு முந்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள செல்போன் 7299947999. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேஸ் லார்ட், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் பாடினது பிறகு எங்கள் டேடி மெசேஜ் கொடுக்க போகிறாரு, கவனமாக கேளுங்கண்ணே. ஏசப்பா உங்களே ஆசீர்வதிப்பார். ஓகே. உன்னை தெரிந்து கொண்ட தேவன் உன் பெயரை சொல்லி அழைத்தான். மோசேயை தெரிந்தெடுத்தீர், என்னையும் தெரிந்து கொள்ளும். மோசேயை தெரிந்தெடுத்தீர், என்னையும் தெரிந்து கொள்ளும்.
எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையிலே உண்டு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனவே சிறிது நேரம் நானும் எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளும் என்று சொல்லி, யார் யார் உங்கள் இருதயத்தை திறந்து தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போதே புல்லின் மேலே பனித்துளி இறங்குகிறது போல உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வந்தவர்கள் ஒருவர் கூட வெறுமனே போகாதபடி நீங்கள் விரும்பி வந்த காரியத்திலே கை மேல பலனை வாங்கி கொண்டு போக போகிறீர்கள். ஆமேன். அவர் பராக்கிரமசாலியாக யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு, தன் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலனை கைமேல கொண்டு வந்து கொடுக்கிறார். கைமேல பலனை இன்றைக்கு கொடுத்து அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் செய்தியின் தலைப்பு தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம் அருமையான ஒரு மங்கள வார்த்தை, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:9 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதின் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து உன்னை அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஹல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்துவிடவில்லை. இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய சொந்த பந்தங்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கின நிலைமையிலே நீ இந்த இடத்துல வந்திருக்கலாம். வேற யாராவது வெறுத்து ஒதுக்குனா பரவாயில்ல பிரதர், சுகத்திலும் சுகவீனத்திலும் நல்லதிலும் கெட்டதிலும் மரணம் என்னை பிரிக்கிறது வரைக்கும் கடைசி வரைக்கும் வாங்கூட இருப்பேன்னு சொன்னேன். என் புருஷனே என்னை வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டாரு பிரதர். எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய மனைவியே என்னை வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க பிரதர். வேற யாரை பற்றி நான் சொல்ல முடியும் என்று சொல்லி நீ எதிர்பார்த்த நெருங்கின உன்னுடைய உடன்பிறப்போ இல்லைன்னா சொந்த பந்தமோ உன்னை வெறுத்து ஒதுக்கின நிலைமையில் நீ வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் தாயோ தந்தையோ உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உன்னை சேர்த்து கொள்ளுகிற ஒரு அழகான அன்பான மார்பு ஒன்று ஒன்று இருக்கிறது. அதுதான் இயேசுனுடைய மார்பு. அவருடைய மார்பிலே வந்து உன் தலையை சாய்த்து உன் பிரச்சனைகள் எல்லாம் நீ சொல்லும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல மறைந்து போகிறது. அவருடைய இருதயத்திலே நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற பாக்கியம் யோவானுக்கு மாத்திரமா கிடைத்தது? நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அன்பரின் பாதத்திலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது இயேசப்பாவுடைய மார்பிலே சாய்ந்து உட்கார்ந்து அவருடைய அன்பான வார்த்தைகளை கேட்கிறீர்கள். அல்லேலூயா. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி பிள்ளைங்க தன்னுடைய தாயினுடைய மடியில் அப்படியே தூக்கி வச்ச உடனே அந்த மார்பில் அப்படியே சாச்சாச்சுன்னா போதும், அந்த பிள்ளைக்கு எப்படித்தான் கலக்க நீங்கி அழுக நீங்கி அழுமையான தூக்கம் வரேன்னு சொல்ல முடியாது. அந்த தாயினுடைய மார்பு ஒரு குழந்தைக்கு அடைக்கலம் கொடுக்கிற, அன்பை கொடுக்கிற, நேசத்தை கொடுக்கிற ஒரு மார்பாக இருக்குமே. ஆனால்
தாயுள்ளம் கொண்ட தகப்பனாகிய நம்முடைய அப்பாவுடைய மார்பு நமக்காக எப்போதும் காத்திருக்கிறது. யார் உங்களை வெறுத்துவதுக்கனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை வெறுத்து விடாதபடிக்கு கவனமாக இருங்கள். ஆண்டவர் உங்களை வெறுத்து விடுவதில்லை என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து என்று சொல்லுகிறார். பூமியின் கடைசி எல்லையில் இருந்து உன்னை எடுத்து அப்படின்னா, கடைசி உச்சக்கட்ட பிரச்சனையில் நீ இருக்கிற அங்கிருந்து கர்த்தர் உன்னை எடுக்கிறார். இதுக்கு மேல அவ்வளவுதான், மரணம் தான், வேற வழி இல்லை. இதுக்கு மேல எனக்கு வாழ்வதற்கு வழி தெரியல. கடைசி உச்சகட்டத்தில் நிற்கிற வாழ்வா சாவான்ற வாழ்க்கையின் விளிம்புல நான் நிற்கிறேன். வாழ்க்கையின் கடையாந்தரம் கடைசி எல்லையில நான் நிற்கிறவியா? இதுக்கு பிறகு எனக்கு வாழ்வா சாவான் தெரியாத நிலைமையில நான் கடைசி எல்லையில நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து ஆண்டவர் உன்னை எடுக்கிறார். பிரச்சனையின் உச்சகட்டத்தில் இருந்து ஆண்டவர் உன்னை இன்றைக்கு தூக்கி எடுக்கிறார். கடனின் உச்ச கட்டத்தில் இருந்து கர்த்தருடைய தூக்கி எடுக்கிறார். இது எங்கே வாங்க முடியாதயா? சுத்தி எல்லா இடத்திலையும் வாங்கிட்டயா? என்ன பார்த்தாலே எல்லாரும் ஓடுறாங்க, காசு கடன் கேட்க வந்துட்டானோன்னு சொல்லி ஓடுறாங்க. ஐயா வழி இல்லையா? கடைசி எல்கை பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து கர்த்தர் இன்றைக்கு உன்னை எடுக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த கடைசி எல்லையின் உபத்திரவத்தின் உச்சகட்டம் என்று சொல்லுவார்கள். ஏசாயா 48:10 சொல்லுகிறது, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. உபத்திரவத்தின் குகையிலே, கடனின் குகையிலே, வியாதியின் குகையிலே ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு நீ என் தாசன் என்று சொல்லுகிறார். பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்கைகளில் இருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு அன்பரின் பாதத்தில் நீ சாதாரணமான சூழ்நிலையிலிருந்து வரவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையின் உச்சக்கட்ட எல்கையில் இருக்கிறீங்க. எல்கை மீறி போயிட்டு இருக்கியா? எல்கை மீறி போயிருச்சியா? கை நழுவி போயிருச்சியா? தலைக்கு மேல போயிருச்சியா? தலைக்கு மேல போயிருச்சியா? என் பிரச்சனை எல்கை மீறி போயிருச்சியா? கண்ட்ரோல் ஒண்ணுமே இல்லையா சொல்லி நீ வந்திருக்கிறாயா? இன்றைக்கு நேசு சொல்லுகிறார், அந்த கடைசி எல்லையிலிருந்து உன்னை அழைத்து கொண்டு அன்பரின் பாதத்துல வந்து உன்னை பார்த்து சொல்ல, நீ என் தாசன் என்று சொல்லுகிறார். மகனே நீ யா புள்ளமா? மகனே நீ யா புள்ளடான்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ என் தாசன், உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறேன், எதையாவது ஒன்று செய்யணும் சொல்லி நான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். கடையாந்தரத்தில் தள்ளப்பட்ட நீ, வாழ்க்கையின் எல்லையின் கடைசி இடத்துல தள்ளப்பட்டிருக்கிற உன்னை ஆண்டவருடைய எல்கைக்குள்ளால கொண்டு வந்து, உன்னுடைய கடன்கள் எல்லாம் அவருடைய கட்டுக்காட்டுக்குள்ளால கொண்டு வந்து, பிரச்சனைகள் எல்லாம் இயேசுபாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து, நான் உன்னை வெறுத்து ஒதுக்கல அப்படின்றத இன்றைக்கு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 44:2-4 வரை உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? ஏசாயா 44:2-4 வரை உள்ள வசனங்கள், உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யோக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே, நீ பயப்படாதே, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல வளருவார்கள். அலறி செடிகளை போல வளருவார்கள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் நான் உங்களை வெறுக்கல, உங்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பிரச்சனையின் உச்சக்கட்டத்திலிருந்து இழுத்துட்டு வந்து என்ன செய்ய போறன்றதை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. தாயின் கற்பத்திலே உன்னை உண்டாக்கின கர்த்தர் இந்த காரியத்தை சொல்கிறார். ஒரு தாயினுடைய கற்பத்திலே கரு வளருகிறதும் அந்த குழந்தையினுடைய எலும்புகள் வளருகிறதையும் ஆண்டவரே அன்றி வேறு ஒருவனும் அறிய மாட்டான். இன்றைக்கு ஒருவேளை தாயின் கற்பத்திலே கரு உண்டாக முடியவில்லை என்று சொல்லி அநேகர் இந்த இடத்திலே வந்திருக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய கற்பத்திலே ஒன்றும் உருவாகவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு வந்திருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதுதான் உன்னை வாழ்க்கையின் கடைசி எல்கைக்குள்ளால கொண்டு போய் இருக்கிறதை விட செத்து போயிடலாம்ங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு விடப்பட்டிருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்து முதலாவது உன்னுடைய கற்பத்திற்குள்ள உள்ள கருவை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக அன்பரின் சத்தம் நிகழ்ச்சியில, ஏஞ்சல் டிவியில அன்பரின் சத்தம் நிகழ்ச்சியில நான் ஒரு செய்தி கொடுத்தேன். அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. காலையில் 5 மணிக்கு போய் ஏஞ்சல் ஸ்டுடியோவில் போய் நின்று ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கி நீ கொடுக்குற முதல் செய்தி எதுக்குன்னா, கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைங்க, ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, அதனால நீ இப்போ முதல்ல அதுக்காக தான் ஒரு செய்தி கொடுக்கணும். கற்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்கு இன்னைக்கு விசேஷித்த விதமாக ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுக்க போறாரு. அதனால நீ மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த காரியத்தை நீ சொல்லணும். யார் யார் கற்பத்தின் கனி இல்லாதவங்க இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம், இப்போ நீங்கள் டிவியை பார்க்குறவங்க, உங்கள் அக்காவாக இருக்கலாம், அண்ணியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எங்கே இருந்தாலும் உடனே ஏஞ்சல் டிவியை டியூன் பண்ணி கரெக்டாக வைக்க சொல்லுங்கள். இன்றைக்கி கர்த்தர் அதற்காக ஒரு விசேஷித்த நாளாக நியமித்திருக்கிறார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. செய்தி தொடங்கும் போது ஆண்டவர் அப்படி தான் கொடுத்தார், இந்த நாள் இதுக்காகவே நான் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற நாள், கற்பம் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்கும் இன்றைக்கி முடிவை கொண்டு வருவேன். அது ஃபைப்ராய்டு கட்டியாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள கேன்சர் கட்டி இருந்தாலும் சரி, கர்ப்பைக்குள்ளால் சாக்லேட் கட்டி இருந்தாலும் சரி, நீர் கட்டி இருந்தாலும் சரி, அடைப்பு இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலத்தை கொண்டு வந்து உங்களுக்கு நான் ஆசீர்வாதமான பிள்ளைத்தாச்சி ஆக்குகிற நாள் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அதன் நிமித்தம் நிறைய பேர் அங்கங்கே எஸ்எம்எஸ் பண்ணி அந்த பாக்கிங் இல்லாதவங்களுக்கு அந்த காரியத்திற்காக ஜபிப்பதற்காக நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு 3 வருஷம் முடிஞ்சும் கற்பத்தின் கனி கிடைக்கல, 4வது வருஷத்துக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. ரொம்ப நாளாக அழுது கொண்டே இருந்தார்கள். அப்போ ஆண்டவர் இந்த டிவி நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது இவங்க உடனே ரெடியாக வந்து உட்கார்ந்துட்டு ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு அற்புதம் செய்வார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிற கற்பங்களை திறப்பதற்கு ஆண்டவர் அடைக்கப்பட்டிருக்கிற கற்பத்திற்கு காரணமாக இருக்கிற பிசாசனுடைய கரத்தை பிடுங்கி போடுகிறார். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார், உள்ள உண்டாகிற கருமுட்டைகளை அழிக்கிற பிசாசு ஆண்டவர் இப்பொழுது அழிக்கிறார். உள்ள எக்ஸு ஃபார்ம் ஆகும், அதை அப்பப்போ கொன்றுகிட்டு இருக்கிறது ஒரு சர்ப்பத்தின் ஆவி இல்லைன்னா ஒரு அசுத்தாவி, அதை கொன்றுகிட்டே இருக்குது, அதனால் அதை அழிக்கிறார் என்று சொன்ன பொழுது இந்த மகளுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு எல்லா மாதமும் எக்கு சரியாதமாக ஃபார்ம் ஆகுது, ஆனால் எல்லாம் செத்து போயிடுது என்று சொன்னத உடனே இவங்களுக்கு இது ஞாபகம் வந்து விட்டது செய்தியில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கற்பத்திலே உண்டாகிற கருவை கொல்லுகிற அந்த கிரியைகளை நான் கொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகள் உடனே அவங்களுக்கு விசுவாசத்தோடு, ஆண்டவரே அப்படின்னா எனக்கு இதோட எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு, கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையை தந்துட்டாருன்னு சொல்லி விசுவாசத்தோடு உட்கார்ந்து அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாங்க. June 7 கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே அந்த மகள் கன்சீவ் ஆயிருக்கிறதாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லை, நிறைய சாட்சிகள் அந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் அவருடைய கற்பத்தை அடைச்சிருந்த கற்பத்தை திறந்தாரு, கற்பத்தில் இருந்த கட்டிகள் விலகினது, நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஸ்டீஃபனுடைய பேர் பிரஸ்தாபத்திற்கல்ல, ஸ்டீஃபன் நினைச்சு ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் விளிம்பில் கிடந்து அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை கர்த்தர் மதிக்கிறவர். உங்க கண்ணீரை மதிச்சு அதை சொல்றதுக்கும் அதை செய்யறதுக்கும் ஒரு ஆண்டவருக்கு ஒரு கருவி தேவை. அதற்காக என்னை உருவாக்கி என்னை வைத்திருக்கிறாரே தவிர என்னுடைய கரத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார், ஆண்டவர் செய்கிறார், அதற்கு அடிமை ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா.
எக்கச்சக்கமான சாட்சிகளை அந்த நாட்களிலே நாங்கள் கண்டோம். இன்றைக்கும் கர்த்தர் அந்த சபை நடுவில் நின்றால் தான் சொல்றாரு, இங்க யார் யார் எனக்கு கற்பத்தின் கனி இல்லை, அதனாலதான் வாழ்க்கையின் கடையாந்தரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறேன், அதனால கூட்டத்தில் என்னை யாரும் சேர்க்கறது இல்லை, நான் எங்கேயாவது போனா கூட எல்லாரும் கூடி கூடி உட்கார்ந்து பேசுவாங்க, என்கிட்ட பேச ஆள் கிடையாது, அதனால நல்ல விசேஷங்களுக்கும் சுப காரியங்களுக்கும் என்னால் போக முடியலை, என்கிட்ட மாத்திரை யாரும் வந்து பேசுறது இல்லை, நான் ஒதுக்கி தள்ளப்பட்டு கடையாந்தரத்தில் கிடக்கிறேன். ஒரு கல்யாண மண்டபம் இருக்குதுன்னா அதுல கடைசி எல்கையில தான் நான் உட்கார்ந்திருக்கிறேன், முன்வரிசையில் என்னால உட்கார முடியவில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் முன்னால என்னால நிக்க முடியல, நான் போன என்ன ஒரு மாதிரியா பார்க்கிறாங்க, அதனால நான் கடையாந்தரங்களிலே கிடக்கிறேன், இயல்கைகளிலே கிடக்கிறேன். கடையாந்தரங்களிலே தள்ளப்பட்டவர்களுக்கும் இயல்கையிலே தள்ளப்பட்டவர்களுக்கும் விடிவு காலம் கொடுப்பதுதான் இந்த மாதம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினவர் மாத்திரமல்ல உனக்கு துணை செய்கிறவர். என்னென்ன காரியத்துல ஆண்டவருடைய சப்போர்ட்டை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ அந்த காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக காத்திருக்கிறார். இந்த துணை அப்படின்னு வந்தவுடனே எனக்கு இன்னொரு காரியம் ஞாபகத்துக்கு வருது, ஆண்டவர் எனக்கு துணை செய்வார், சரி எனக்கு இந்த உலகத்தில் ஒரு துணை வேணுமே என்று சொல்லி திருமண வயது தாண்டியும் இன்னும் எனக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை துணை அமையவில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உனக்கு துணையாக வர்றேன்னு சொன்னாலே உனக்கு துணையாக ஒரு மனுஷனையோ மனுஷியோ கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் திருமணம் ஆகாத பிள்ளைகள் எத்தனை வயசு உள்ளவங்களாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரியும் 40 வயசு 42 வயசு ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு இதே அன்பரின் பாதத்தில் வந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, 40 வயசுக்கு மேலே உனக்கு குழந்தை கிடைக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்க, ஆனால் 40 வயசு 42 வயசில் கல்யாணம் பண்ணி 43வது வயசில் குழந்தை பெற்றவங்க நிறைய பேர் இதே அன்பரின் பாதத்தில் கர்த்தர் சாட்சியாக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்லும் பொழுது உனக்குன்னு ஒரு துணை ஆண்டவர் இன்றைக்கு நியமித்து விட்டார். இந்த பூரணத்தின் வருஷத்திற்குள்ளே கடந்து போகிற இந்த நேரத்தில் எதெல்லாம் உனக்கு பூரணப்படவில்லை என்று நினைக்கிறாயோ அந்த காரியங்களிலே கர்த்தருடைய கரம் இன்றைக்கு அற்புதம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, வயசை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எம்ஃபில் படிச்சிருக்கிறேன், பிஹெச்டி முடிச்ச யாராவது இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னா, நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் நீங்கள் 90 வயசு ஆனாலும் சரி 100 வயசு ஆனாலும் சரி கல்யாணம் நடக்காது. நான் எம்ஃபில் படிச்சிருக்கேன், எனக்கு எம்ஃபில் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கண்டிஷன் போடாதீங்க. ஆண்டவரை உமக்கு சுத்தமானது எனக்கு வேணும்னு கேளுங்க, அதுதான் வாய்க்கும். எம்ஃபிலுக்கு எம்ஃபிலை தேடினவங்க, எம்ஃபிலுக்கு எம்டியை தேடினவங்க நிறைய பேர் இன்னைக்கு தனித்தனியாக வீட்டில் கிடக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணம் நடந்தது, கோலாகலமாய் நடந்தது, பரிசுத்தவான்கள் முன்னிலையில் நடந்தது, தேசத்தின் பெரிய பெரிய விஐபிகள் முன்னால் நடந்தது, ஆனால் அந்த பிள்ளைகள் வாழ்கிறார்களா கேள்விக்குறி போட்டிங்கன்னா நிறைய பேர் வாழ்கிறது இல்லை. ஆண்டவருக்கு ஒரு நாளும் கண்டிஷன் போடாதீங்க, ஒரு நாளும் கண்டிஷன் போடாதீங்க. ஆண்டவரே உமக்கு சுத்தமானது எதுவோ அதுதான் எனக்கு வேணும். சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி அழகான ஒரு பொண்ணு கிடைச்சாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் எதுக்காக இங்க சொல்றாருன்னா, ஒருவேளை உன்னுடைய திருமணம் தள்ளி போவதற்கு 40 வயது ஆனதற்கு 43 வயது ஆனதற்கு காரணம் இயேசுவல்ல, ஒருவேளை நீயா இருக்கலாம், இல்லைன்னா உன் குடும்பத்தில் உள்ள பெற்றோரா கூட இருக்கலாம். நிறைய பெற்றோர் நல்ல வரங்கள் வரும்போது என் மகளுக்கு இது சூட்டபிள் இல்லைன்னு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆண்டவர் சூட்டபிள்னு அனுப்புனதை கூட நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் கடந்த நாட்களிலே ஒரு சகோதரிக்கு 43 வயது ஆகிய கல்யாணம் ஆகலைன்னு ஒரு சகோதரி வரும்பொழுது அந்த மகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நானே இவளுக்கு மாப்பிள்ளையை அனுப்பி அனுப்பி வெக்ஸ் ஆகிட்டம் பாடினார், அத்தனை அளவுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன், எல்லாத்தையும் இவங்க தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதனால நானே இவங்க விஷயத்தில் வெக்ஸ் ஆகி போயிருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். என் அன்பு தெய்வ பிள்ளைகள், அதுக்கப்புறம் தான் கேட்டாச்சுன்னா இது வந்துச்சியா இது அரசாங்க வேலை இல்லைன்னு நிறுத்திட்டோம், இது வந்துச்சுதியா இது படிப்பு கம்மின்னு நிறுத்திட்டோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு யார் யார் கடையாந்தரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களை ஆண்டவர் கோபுரத்தில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார். அவர் சொல்லியிருக்கிறார், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். என்னுடைய திருமண நாட்கள் எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வறுமையின் உச்சக்கட்டத்தில் தான் இருந்தேன், பிள்ளைக்கு பால்டன் வாங்குறதுக்கு நான் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. என்னுடைய பெரிய மகனுக்கு பால்டினுக்கு பதிலாக நாங்கள் அதிகமாக கொடுத்தது எல்லாமே
கற்பட்டி கலைக்கு ராகி தான் கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு விதவிதமான ஆகாரத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதனால எனக்கு வசதியான மாப்பிள்ள வந்தா மட்டும் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி என்னுடைய மனைவி தடம் பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இப்படி ஒரு சந்ததி கிடைச்சிருக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னா கட்டாய ஒரு நாள் உனக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு. கர்த்தர் செய்வார், அவர் செய்வார். அவர் பாரபட்சமற்ற தேவன். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் செய்வார், ஏற்ற காலத்திலே செய்வார் என்கிற நம்பிக்கையில தான் நீங்க லைஃபுக்குள்ளால என்றாகணுமே தவிர, பத்து கண்டிஷன் போட்டு இந்த கண்டிஷன் எல்லாம் நிறைவேறினாதான் நான் என்னுடைய வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ணுவேன் அப்படி அல்ல. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த வசனத்தின்படி நீங்கள் உடனடியாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரா, இது தேவ சுத்தமா என்பதை மாத்திரம் கேட்டு மரியாளை போல இதோ உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லும் பொழுது உனக்காக ஆண்டவர் ஒரு துணையை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் இங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இதே மாதத்துல நிறைய திருமணங்களுக்கு நிச்சயங்களை கர்த்தர் பண்ணி திருமணங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கட்டப்பட்ட மனக்கண்களை கர்த்தர் திறந்து விடுகிறார், திறந்து விடுகிறார். தடைபட்டிருக்கிற திருமணம் மாத்திரமல்ல, முறிந்து கிடக்கிற திருமண உறவுகள், யார் யார் டைவர்ஸ்ல கிடக்குறாங்க எல்லாரையும் நான் உனக்கு துணை நிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் உனக்கு துணையாக கொடுத்த புருஷனோ மனைவியோ எங்க கிடந்தாலும் இன்றைக்கு கடையாந்தரங்களில் இருந்து அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். உலகத்துல எந்த மூலையில் அவர்கள் ஒளிந்திருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அவர்களை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார், இழுத்துட்டு வர்றார். நான் உன்னை வெறுத்து ஒதுக்கல, உன்னை வெறுத்து ஒதுக்கின புருஷனை வாங்கிட்ட கொண்டு வந்து தருகிறேன், உன்னை வெறுத்து ஒதுக்கின மனைவியை வாங்கிட்ட கொண்டு வந்து தருகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு அதற்காகத்தான் இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்திலே நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உனக்கு நன்மை செய்வதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு கிளியர் பண்ணி தான் இந்த அன்பரின் பாதத்திலிருந்து கர்த்தர் உன்னை அனுப்ப போதுமானவர். ஹல்லேலூயா. என் தாசனாகிய யாக்கோபே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், எனவே நான் தெரிந்து கொண்ட யேசுரன் என்று கர்த்தர் அவனை சொல்லுகிறார். இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து நான் தெரிந்து கொண்ட யேசுரனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். யேசுரன் என்றால் பராக்கிரமசாலி என்ற அர்த்தம். இவ்வளவு நாளும் நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்திருக்கலாம், ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரும் யேசுரனாக மாற்ற போகிறார். நான் தெரிந்து கொண்ட யேசுரனே, யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யேசுரனே ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத. அடுத்த ஆண்டவர் இன்னைக்கு எல்லாருக்கிட்ட இருக்கிற பயங்கள் எல்லாம் மாற்றார். நிறைய பேருக்கு பயம், ஃபியூச்சரை நினைச்சா ஒரு பயம், நிறைய பேருக்கு மரண பயம், கட்டி வந்தாச்சுன்னா உடனே பயம், அது வேர்க்குரு கட்டியா இருந்தா கூட பயம்தான். ஏன்னா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கேன்சர் கட்டி. ஹல்லேலூயா. ஆமா, நான் நினைக்கிறேன் போன மாசம் ஒரு அப்பாவும் மகளும் கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க அப்பாவுடைய காலில் அந்த கணுக்கால் பக்கத்துல பால் உண்ணிகள் மாதிரி நிறைய கட்டிகள் இருந்திருக்கு. அந்த பிள்ளைகள் நம்பிக்கையோட மேல வரும்போது அப்பாவும் மகளும் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ஐயா மூலமாக ஏசப்பா அபிஷேகத்தை எங்க அப்பா மேல வைக்கும் பொழுது அபிஷேக நுகங்களை முறிக்கன்னு ஐயா சொல்லிட்டாங்க, அதனால காலில் இருக்கிற எல்லா வெட்டுண்ணி எல்லாத்தையும் முறிச்சு வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலுண்ணிகளை முறிச்சு எடுக்கணும்னு நம்பிக்கையோடு வந்தாங்க. இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க கீழே போகும்போது மறந்துட்டாங்க, என்ன நடந்துச்சு எல்லாம் மறந்துட்டாங்க. போய் பார்த்தாச்சுன்னா ஒரு ஒட்டுண்ணியும் காலில் இல்லை, எல்லாம் அறுத்தறியப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு விதமான பயம், கட்டி வந்தாச்சுனாலே உடனே பயம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உண்மையிலேயே பயத்திற்கு ஏதுவான கட்டிகள் உன் சரீரத்தில் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அதை ஒன்றுமில்லாமல் பிட்டிங்கி எறிகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன வசனத்தின்படியாக அந்த கட்டியை உன்னுடைய சரீரத்தை விட்டு விலக்கி போடுவார். அது யூட்ரஸ்ல இருந்தாலும் சரி, குடல்ல இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி. எத்தனையோ பிள்ளைங்க கேன்சர்னால மரணத்தின் படுக்கையில் கிடக்கிறவங்களை அன்பரின் பாதத்தில் கூட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அடைக்கல பட்டணத்துக்கு கூட்டு வந்து ஆண்டவர் ஜெர்மனி ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்துருப்போம், இல்லைன்னா ஒரு பிஸ்கட்டை இயேசுவின் ரத்தத்தில் தோய்த்து கொடுத்துருவோம். எத்தனையோ பெரியவர்கள் இன்னும் பல வருஷம் ஆகி உயிரோடு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதை ஸ்டீஃபன் செய்யவில்லை, கர்த்தர் செய்கிறார். ஒரு நாள் ஸ்டீஃபன் செய்ய முடியாது. திருப்பி திருப்பி சொல்றேன், ஸ்டீஃபன் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஊழியக்காரனாலும் அற்புதம் செய்ய முடியாது, இயேசு ஒருவர் தான் அற்புதம் செய்கிறவர். எனவே நீங்கள் இயேசுவை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாளும் ஊழியக்காரனுக்கு ஃபேனா நீங்க மாறிடக்கூடாது. இயேசுக்கு தான் நம்ம எல்லாம் ஃபேன். ஹல்லேலூயா.
ஆமா, சிலர் பாத்தீங்கன்னா இந்த ஊழியக்காரருடைய ஃபேன், அதனால அவருடைய கூட்டம் வந்தா மட்டும்தான் நான் போவேன். அப்படி அல்ல, ஒரு நாளும் ஊழியக்காரனுக்கு ஃபேனா மாறிடாதீங்க. அந்த ஊழியக்காரனை இயக்குகிற கர்த்தருக்கு தான் நம்ம ஃபேனா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகள், ஆண்டவர் சொல்ற பயப்படாத இந்த மரண பயம். கொஞ்சம் சளிக்கட்டு உள்ள இருக்கிற உடனே அதனால கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், உடனே இவங்களுக்கு மரண பயம். ஐயோ, எனக்கு ஹார்ட் பிளாக் ஆயிடுச்சோ, அது ஆயிடுச்சோ, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சோ, லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சோ, எல்லாருக்கும் ஒரே பயம். பயம் அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் யெஷூரனே பயப்படாதே, நான் தெரிந்து கொண்ட யெஸ்வரனே நீ பயப்படாத. ஆண்டவர் இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், எகிப்தியருக்கு வர பண்ணின கொள்ளை நோயை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. ஒருவேளை இப்பொழுது அவைகள் கொள்ளை நோய்களாக உன் சரீரத்தில் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்க போய் டாக்டர் இடத்துல செக் பண்ணி பாருங்க, அது ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். கர்த்தர் அற்புதம் செய்வார். அதுக்கு தான் மாசா மாசம் மாசத்துக்கு ஒரு நாள் இந்த இடத்துல பல லட்சங்களை செலவு பண்ணி ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் இந்த இடத்துல இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருங்க உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, எல்லா மருத்துவ செலவு எல்லாத்தையும் நான் தடுத்து நிறுத்த போறேன். மருத்துவ செலவு கொடுத்து 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 சோர்ந்து போய் மனசுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த சிலர் சொல்லுவாங்க என்கிட்ட ஜெபிக்க வரும்போது, ஐயா நான் ஊழியத்துக்கு கொடுத்திருந்தாலும் சந்தோஷமா இருக்கையா, இத்தனை லட்சத்தை கொண்டு டாக்டரை கொடுத்துட்டு வந்துட்டேயா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கையா. பாருங்க அவங்களோட எண்ணம் என்னன்னா, ஆண்டருடைய ஊழியம் கட்டுறதுக்கு பயன்பட்டுனா சந்தோஷம், ஆனா இது டாக்டர் இடத்துல இல்ல போகுது, பிணி பிணி பிணி, வியாதி 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 வியாதி. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், வியாதியை குறித்த பயத்தை கர்த்தர் உன்னை விட்டு எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய செவிகள் வழியாக ஔஷதமாகிய வார்த்தைகள் இறங்கி பலவீனப்பட்ட அந்த இடத்திலே ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு போய் அற்புதம் செய்யும். ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு அற்புதம் செய்யும். இன்னைக்கு நீங்க போகும் முன்னாலே நிறைய பேர் கட்டியெல்லாம் செக் பண்ணிட்டு சாட்சி சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி தெரிந்து கொண்டு பயப்படாதே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவாராம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு என்ன செய்வாரு, தாகம். இந்த தாகம் எதுக்கு அடையாளம் அப்படின்னா, தேவைக்கு அடையாளம். தாகம், தாகத்துக்கு தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தாகத்துக்கு தண்ணி கொடுக்கலன்னா வேற எப்ப கொடுத்து என்னையா பிரயோஜனம் சொல்லுவாங்க. அப்படின்னா தேவைப்படுற நேரத்துல உதவி, நேரத்திற்கு ஏற்ற உதவி. சொல்லுங்க, நேரத்திற்கு ஏற்ற உதவி. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் நேரத்திற்கு ஏற்ற உதவியை நான் இன்னைக்கு செய்ய போறேன். அதுக்காக தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். எங்கெல்லாம் உதவி பிளாக்கா நிற்குதோ எல்லாத்தையும் ஆண்டவர் திறந்து விடுறாரு. என் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கறேன். மூன்று நாட்களாக தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சென்னையார் நிறைய அடைப்புகளை கர்த்தர் பிடிங்கி எடுக்கிறார். சில இடங்களை பார்த்தீங்கன்னா தண்ணி பிளாக் ஆகி கிடக்கும், அதெல்லாம் வெளியே எடுத்த உடனே அப்படியே தண்ணி புர்ன்னு ஓடும். அது போல கர்த்தர் சொல்லுகிறார், அங்கங்கே உனக்கு வரவேண்டிய நன்மைகளின் ஆசீர்வாதங்கள், உனக்கு தேவையை பூர்த்தி செய்வதற்கு வரவேண்டிய இடத்துல உள்ள பணங்கள் எல்லாம் பிளாக் ஆகி கிடக்கு, எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு பிட்டிங்கி எடுக்கிறார். தூர் வாருகிறேன் என்று சொல்லுகிறார். தூர் வாரி, தூர் தோர்த்து ஆண்டவர் இன்னைக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை எல்லாம் திறந்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையோடு இருக்கிற அப்படின்னா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர். தாகத்துக்கு தான் தண்ணீர் தேவையோடு இருக்கும் பொழுது அது கிடைக்கணும். சில சொல்லுவாங்க, இப்போ கிடைச்சி என்ன பிரதர் பிரயோஜனம், நீங்கள் நாலு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா உதவி இருக்கும். ஆண்டவர் நேரத்திற்கு ஏற்ற உதவியை செய்கிறவர். இன்றைக்கு யார் யார் எங்கெல்லாம் உங்களுக்கு உதவி தடைப்பட்டு நிற்குதோ அதெல்லாத்தையும் இன்னைக்கு கொடுக்கத்தக்கதாக இப்பொழுது கர்த்தர் சில தேவ தூதர்களை உங்களுக்காக அனுப்புகிறார். என் விசுவாச கண்களிலே காண்கிறேன், இங்கு வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஆயிரக்கணக்கான தூதர்களை இங்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். வார்த்தைகள் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்தந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான தூதர்களை கர்த்தர் இங்கிருந்து அப்படியே கமாண்ட் பண்ணி அனுப்பிக்கொண்டே இருக்கிறார், அனுப்பிட்டே இருக்கிறார். இந்த இடத்திலே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் பாய்க்குவேன். அப்படின்னா ஒரு வறட்சி, குடும்பத்தில் ஒரு வறட்சி, தொழிலில் ஒரு வறட்சி, ஊழியத்தில் ஒரு வறட்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வறட்சி. அந்த வறட்சியில் ஆண்டவர் தண்ணி ஊற்ற மாட்டார், ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த வறட்சிக்கு தண்ணி தெளிச்சா எல்லாம் பத்தாது, அந்த அளவுக்கு போராட்டம், அந்த அளவுக்கு வறண்டு போய் காஞ்சு போய் கிடக்கு. சிலர் சொல்லுவாங்க, காஞ்ச நிலமாய் கிடக்கிறது, ஒரு மாசம் உள்ள மழை பெஞ்சா கூட இந்த நிலம் குளிர்மான சொல்ல முடியாது, காய்ந்து போய் கிடக்கிறது. இன்றைக்கு காய்ந்து போன நிலைமையில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு என் இயேசு சொல்லுகிறார், ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆறுகள் வரும், கரை புரண்டு வரும்,
ஆண்டவரே போதும் ஆண்டவரே என்று நீ சொல்லக்கூடிய அளவிலே கர்த்தர் இந்த அன்பரின் பாதத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆறுகளை உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கு நேராக, பணிஸ்தலத்துக்கு நேராக, உன்னுடைய ஊழியங்களுக்கு நேராக ஆண்டவர் அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை இன்றைக்கு ஊற்றப் போகிறேன். கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு, கடையாந்தரத்தில் இருந்து எடுத்துட்டு வந்தாச்சு, என்ன செய்ய போறாருன்னு தான் பட்டியல் போட்டு சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல, உன் சந்ததியின் மேல் என் ஆவியை. இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, என்னுடைய மகளுக்குள் ஒரு அசுத்தாவி இருக்கிறதுனாலதான் அசுத்தமான பழக்கத்திலே இருக்கிறாள். ஒரு மனுஷனுக்குள்ளால அசுத்தாவி இருந்துட்டு தலையை போட்டுட்டு ஆட்டி அப்படி ஆடுனா மட்டும்தான் அவங்களிடத்துல அசுத்தாவி இருக்கு, மற்றவங்க கிட்ட இல்லைன்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. யார் யார் அசுத்தமான பழக்க வழக்கங்களில் இருக்கிறவர்களோ அத்தனை பேருக்குள்ள ஒரு அசுத்தாவி இருந்துதான் அந்த அசுத்தமான பழக்கத்திற்கு அவனை இயக்கி கொண்டிருக்கிறது, அவனை ஓட்டிட்டு இருக்கு. அப்படின்னா வெளியே தெரியல, வெளியே தெரிஞ்ச அசுத்த ஆவிகளை கூட நம்பிடலாம். ஏன்னா தெரியுது உள்ள அசுத்தாவி இருக்குதுன்னா ஊழியக்கார்ட்ட கொண்டு வந்து பேய் ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க, ஓட்டி எப்படியாவது அவங்கள டெலிவரன்ஸ் கொடுத்துருவோம், ஏன்னா கண்ணுக்கு தெரியுது. ஆனா அசுத்தமான பழக்க வழக்கங்களில போய்கொண்டிருக்கிற அசுத்தாவிகளால் இயக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு சைலன்ட் கில்லர்ஸ், அது எப்ப வேணாலும் எதை வேணாலும் சாதிச்சிடும். அசுத்தமான சில காரியங்கள் இருக்கும் பொழுதுதான் சில விபத்துகள் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளால வந்து விடுகிறது. சில சொல்லுவாங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளால எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு. பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள செயல்படுவது எப்படின்னா நம்ம இடம் கொடுத்தாதான் அவன் செக் பண்ண முடியும். ஆண்டவர் நம்மளை சுத்தி வேலி போட்டிருக்கிறார், நான்கு விதமான வேலி போட்டிருக்கிறார். இயேசுவின் ரத்தமாகிய வேலி, அதுக்கு மேல இன்னொரு லேயர் அபிஷேகமாகிய இன்னொரு வேலி, மூன்றாவது லேயர் ஆண்டவருடைய வார்த்தையாகிய லேயர், நான்காவதாக ஆண்டவருடைய கிருபை என்கிற நான்கு விதமான லேயர் போட்டிருக்கிறார். போட்டு சுத்தி ஃபென்சிங் போட்டிருக்கிறார், சத்துரு உள்ள வர முடியாது. அன்னைக்கு யோபுக்கு அப்படிதான் வேலி போட்டிருந்தாரு, பிசாசு உள்ள வர முடியல, சுத்தி சுத்தி பார்க்க தான் முடிஞ்சிச்சு. அப்பதான் ஆண்டவர் கேட்டார், என் தாசனாகி யோபுவின் மேல கண் வைத்தாயோ? ஆமா, கண் வச்ச உண்மைதான், ஆனா உள்ள போக முடியல, நீங்க பிளாக் பண்ணி இருக்கிறீங்கன்னு சொல்றான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் பிளாக் பண்ணி இருக்கிறாரு. இதை யாரு எடுக்க முடியும்னாச்சுன்னா நம்ம தான் அதை பிடுங்கி போட முடியுமே தவிர பிசாசு பிடுங்க முடியாது. அவன் பின்னால சுத்திக்கிட்டே இருப்பான், எப்ப உன் பிள்ளைய அழிக்கலாம், எப்ப உன் மகனை அழிக்கலாம், எப்ப விபத்தை கொண்டு வரலாம், எப்ப காதலுக்குள்ளால தூக்கி போடலாம், நிறைய வஞ்சக வலைகளோடு சுத்தி கொண்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் போட்டிருக்கிற ஃபென்சிங்க பிடுங்கி நம்ம வெளியே போனாதான் அவன் வந்து உட்காருவான். சில சொல்லுவாங்க, அவனை சொல்லி குறை இல்ல பிரதர், இவன் இடம் கொடுத்துட்டு அவன் வந்துட்டான் சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறோம். சாசு அப்படித்தான், வேதம் சொல்லுகிறது, அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். ஆண்டவர் போட்டு வைத்திருக்கிற அடப்பை யாரு பிடுங்குறீங்களோ அவங்களதான் பாம்பு கடிக்க முடியும். அப்படின்னா அசுத்தாவினாலே இயக்கப்படுகிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்ற விரும்புகிறேன். அப்படின்னா அசுத்தாவிகள் எல்லாம் இன்னைக்கு போயிடும். மேலான ஆவியானவர் வரும்பொழுது கீழான ஆவிகள் ஓடி போகும். இன்னைக்கு ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய அபிஷேகத்தின் மலையை உங்க மேல ஊற்றி உங்க ஒவ்வொருவரையும் இன்னைக்கு விடுதலையாக்கி பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ளால வச்சுதான் இன்னைக்கு ஆண்டவர் அனுப்புவார். ஆண்டவர் சொல்லிட்டார், தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை, கடையாந்தரத்தில் இருந்து உன்னை எதற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், கடைசி எல்லையிலிருந்து மூலையிலிருந்து உன்னை எதற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், உனக்கு ஒரு சில நன்மையான காரியங்களை செய்வதற்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார், எதுக்குன்னா அவங்க மேல இன்னைக்கு பரிசுத்த ஆவி ஆண்டவர் ஊற்றணும்னு முடிவு பண்ணிட்டார். உங்க ஒவ்வொருவர் மேல, உன் சந்ததி மேல, உன் பிள்ளையின் மேல, ஒருவேளை நீ நினைக்கலாம், ஐயோ என் பிள்ளை இந்த பாவத்துல கிடக்குறாளே, எவ்வளவு சொல்லியும் கேட்கலையே, இன்றைக்கு அந்த பிள்ளையை பலிபீடத்தில் போட்டு ஜெபித்து பார், இயேசு இன்றைக்கு அவளுக்குள்ளால இறங்குவார், அவனுக்குள்ளால இறங்குவார், காரியம் மாறுதலாய் முடியும், புத்தி பேதலிப்பின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, எல்லா வஞ்சிப்பின் ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போகும்போது நிறைய மாற்றங்களை காண்பீர்கள், உங்கள் பிள்ளைகளிடத்துல நிறைய சேஞ்சஸ் நீங்க பார்ப்பீங்க. மொபைலும் கையுமா ஓடணுங்க, மொபைல வேண்டாம்னு நிற்கிறதை பார்க்க போகிறீர்கள். 24 மணி நேரமும் Facebookல உட்கார்ந்து இருக்கிற உன் பிள்ளை நிமித்தம் கண்ணீரோட வந்திருக்கிற இன்னைக்கு Facebook டீஆக்டிவேட் பண்ணுகிறதை நீ காண போகிறா. இன்றைக்கு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை உனக்கு செய்வதற்காகவே ஆண்டவர் யேசுரனாய் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். பராக்கிரமசாலியாக உன்மத்தியில இறங்கி
உன் பிள்ளைகளுக்குள் இனி அசுத்த ஆவிகளுடைய நடமாட்டம் அல்ல, உன் வீட்டில் இனி அசுத்த ஆவிகளின் நடமாட்டம் அல்ல. ராத்திரி நேரத்தில் உன்னை வெட்டுவதற்காக வந்து பயமுறுத்தின சொப்பனத்தின் அந்த நாட்கள் அல்ல, தேவ தரிசனங்களை காணுகிற நாட்கள் வரப்போகிறது. அசுத்த ஆவிகள் நடமாடின உன்னுடைய வீட்டை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது புடமிட்டு தேவ தூதர்கள் நடமாடுகிற வீடாக மாற்றுகிறார். நல்ல ஜப துணியை கர்த்தர் கொண்டு வருகிறார். உங்களை அனலாக்கி கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே காண்கிறேன். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அன்பரின் பாதத்தில் வந்த தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க உன் நரம்புகளுக்குள்ள நாபிகளுக்குள்ளாலே அபிஷேகம் ஏறி கொண்டிருக்கிறதை காண்கிறேன். அபிஷேகம் ஏறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். இனி உன்னால ஜபிக்காம இருக்க முடியாது, வேதத்தை வாசிக்காம இருக்க முடியாது, தேவாலயத்திற்கு போகாமல் இருக்க முடியாது, கனி கொடுக்காமல் இருக்க முடியாது. கனி கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை ஏவி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளால அவருடைய அபிஷேகம் ஏறிக்கொண்டே இருக்கிறது, ஏறி கொண்டிருக்கிறது. ஆனல் 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 ஏசப்பாவுடைய அனலை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏசப்பா உன் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறாரு, நீ சும்மா இல்ல. ஏசப்பாவுடைய தேச பார்வையில சாய்ந்திருந்து அவருடைய அன்பான வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறாய் மகளே. இயேசுடைய மார்பில நீ சார்ந்திருக்கிறாய், இயேசுடைய மார்பில சாய்ந்திருக்கிறாய். இயேசுடைய அனல், இயேசுடைய ஏக்கம், இயேசுடைய பரிசுத்தம், இயேசுடைய அபிஷேகம் உனக்குள்ளால ஏறிக்கொண்டிருக்கிறது, ஏறிக்கொண்டிருக்கிறது. அநேகர் கர்த்தருடைய வல்லமையின் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகங்களையும் வல்லமையின் வரங்களையும் அநேகருக்குள்ளே வைக்கிறார். அநேகருக்குள்ள பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமையை கர்த்தர் வைக்கிறார். அநேகருக்குள்ளால கருகலானவைகளை தெளிவிக்கிற அபிஷேகம், அநேகருக்குள்ளால தீர்க்க தரிசன அபிஷேகம், அநேகருக்குள்ளால ஆராதனை அபிஷேகம், ஜெப அபிஷேகம், ஒவ்வொருவருக்குள்ள ஒவ்வொரு விதமான அபிஷேகம், கட்டுகளை அறுக்கிற அபிஷேகம். நீ சுகத்திற்காய் ஓடினாய், இனி அநேகருக்கு சுகத்தை கொடுக்கிற பிள்ளையாக கர்த்தர் உன்னை உருவாக்குகிறார். இன்றைக்கு அதற்காகத்தான் அன்பரின் பாதத்திலே உன்னை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நான்கு பேருக்கு பிரயோஜனப்படுகிற, ஆண்டவரால் பயன்படுத்துகிற பாத்திரமாக கர்த்தர் இன்றைக்கு உன்னை மாற்றுகிறார், உருமாற்றுகிறார், உருமாற்றுகிறார். ஆண்டவர் உன்னை உருமாற்றுகிறார். மேலான ஆவியானவரை கர்த்தர் உன்மேல இறங்க பண்ணார. வல்லமையின் வரங்களை கர்த்தர் உன்னுக்குள்ளால வைத்து நீ கர்த்தருக்காய் பிரகாசிக்கத்தக்கதாக ஒரு தீபமாக கர்த்தர் இன்றைக்கு உன்னை மாற்ற விரும்புகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் ஊற்றுகிறார். எனவே இனி வாழ்கிறது நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அப்படின்னா வரப்போகிற தலைமுறையை கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு வரப்போகிற தலைமுறைகள், இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை, நான்காம் தலைமுறை என்று சொல்லி அவர்கள் மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் அன்பரின் பாதத்திலே உட்கார்ந்திருக்கிறதுடைய பலனை உன்னுடைய அடுத்த தலைமுறை அனுபவிக்க போகிறது, உங்களுடைய சந்தானம் இதை அனுபவிக்க போகிறது. அவங்களுக்கே தெரியாது. அவர் சொல்லுவாங்க, யார் பண்ணின புண்ணியமோ எங்க முப்பாட்டம் பண்ண புண்ணியமோ தெரியல, இதிலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டேன். உன் இரண்டாவது தலைமுறை சொல்லும், உன் பேர பிள்ளைகள் சொல்லுவார்கள், உன் கொள்ளு பேரன்கள் இதை சொல்லுவார்கள். கொள்ளு பேரன்களை பார்க்கிற பாக்கியத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். பேரனை அல்ல, கொள்ளு பேரனை பார்க்கிற பாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல இனி வளருவார்கள். புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரம், புல்லின் நடு நீர்க்கால்களின் ஓரம், ரெண்டும் பசுமையான வாழ்க்கையை குறிக்கிறது. நீர்க்கால்களின் ஓரத்திலும் புல்லின் நடுவிலும் அப்படின்னா அந்த புல்லுக்கு ஆப்போசிட் என்னன்னா முள் என்று சொல்வார்கள். அப்படின்னா இன்னைக்கு உன்னுடைய பிள்ளை ஒரு முள்ளுக்குள்ளால வாழ்ந்து கொண்டிருக்க, முள் காடுக்குள்ளால வளர்ந்து கொண்டிருக்கலாம். அவருடைய குடும்பம் அவளை சுத்தி இருக்கிறவர்கள் எல்லாம் அவளை குத்தி குத்தி கிழிச்சு
ஒரு முள்வேலிக்குள்ளால உட்கார்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் குத்தப்பட்டு கொண்டே இருக்கலாம், ஒவ்வொரு நிமிஷமும் குத்தப்பட்டு கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், முள்வேலிக்குள்ளால இருக்கிற உன்னுடைய பிள்ளையை ஆண்டவர் நல்ல பசுமையான புல்லின் நடுவே கொண்டு வர போறார். அப்படின்னா அந்த முட்கள் இருக்கிற இடத்திலிருந்து பிள்ளையை பிடுங்கி புல்லுள்ள இடங்கள் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறதை என் ஆவியிலே காண்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை மேம்படுத்தும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஒவ்வொரு நாளும் முள்ளு மேல நடக்கிறோம் பிரதர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவர் இனி முள்ளு மேல நடக்க வைக்க மாட்டாரு, புல்லின் மேல நடக்க வைப்பார். செருப்பு கூட தேவையில்லை, புல் அவ்வளவு பசுமையா இருக்கு நமக்கு. அல்லேலூயா. ஆமா, புல்லுல நடக்கும்போது நமக்கு செருப்புக்கு அவசியமே இல்லை. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் முள் மேல நடக்கிறவர்களை புல்லின் மேல நடக்க வைப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய முள்ளுகளுக்குள்ளால சிக்கி இருக்கிற உன்னுடைய பிள்ளைகள், முள்கள் போன்ற தேவையில்லாத தகாத உறவுகளிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகள், முள்கள் போல தகாத நிறைய பிரச்சனையிலும் கோர்ட்டு கேஸ்லையும் சிக்கி இருக்கிறவனுடைய பிள்ளைகள், அந்த முட்களாகிய கோர்ட்டு கேஸ்லிருந்து வெளியே கொண்டு வரப்படுவார்கள். முட்களாகிய கடன்களிலிருந்து அவர்கள் வெளியே கொண்டு வரப்படுவார்கள். ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறதற்காக தான் இன்றைக்கு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு உன்னை கொண்டு வர விரும்புகிறார். உன் பிள்ளைகளை, முள்ளின் மேல நடந்து கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் புல்லின் மேல நடக்க வச்சு ஆண்டவர் சொல்லுகிறார், அது மாத்திரமல்ல, நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல இனி வளருவார்கள். வாழ்க்கை இழந்து போன பிள்ளைகள் இனி வாழ்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்வது மாத்திரமல்ல, நாளுக்கு நாள் வளருவார்கள், வாழ்க்கையிலே உயர்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வளருவார்கள், அலறி செடிகளைப் போல அவர்கள் வளருவார்கள். இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே மனுஷர் தயவிலும் தேவ கிருபையிலும் தேவ ஞானத்திலும் அதிகம் அதிகமாய் வளர்ந்து விருத்தி அடைந்தது போல இந்த நாட்களுக்கு பிறகு மனுஷர் தயவிலும் தேவ கிருபையிலும் தேவ ஞானத்திலும் வளர்த்தியிலும், அப்படின்னா அந்தந்த வயசுக்கு ஏற்ற வளர்த்தி வளருவார்கள். அலறி செடிகளை போல அலறி செடி புசு 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 புசுன்னு நல்லா வளர்ந்து வந்துடும், கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நல்லா வந்துடும். அதுதான் அலறி செடிகள். அவைகள் நீர்க்கால்களின் உரத்துல தான் நிற்கும். இன்னைக்கு ஆண்டவர் நீர்க்கால்களின் உரத்துல நிற்கிற அலறி செடிகள் மடமடமடமடன்னு வளர்ந்து வர்றது போல வளராத உன் பிள்ளைகள் இனி வளருவார்கள். ஹல்லேலூயா. வளராத உறுப்புகள் இனி வளரும். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்தெந்த உறுப்புகள் அந்தந்த வயதிற்கேற்ற வளர்ச்சி இல்லையோ அந்த உறுப்புகளை கர்த்தர் வளர பண்ணுவார். எதெல்லாம் வளர்ச்சி குறைவா இருக்கு? ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு மூல வளர்ச்சி கம்மியா இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை பிடிச்சி ஆண்டவரே, நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல சந்ததி வளரேன்னு சொன்னீங்களப்பா, என் பிள்ளை மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கப்பா, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. போன மாசத்துல இப்படிதான் சாட்சி எழுதி கொடுத்தாங்க. என்னன்னா, கவிதான்னு ஒரு மகள் கன்சீவா 7வது மாசம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, அவளுடைய கர்ப்பத்தில் வளருகிற குழந்தைக்கு சாப்பாடு போகிற அந்த உணவு குழாய், தொப்புலேருந்து அப்படி போகும் பாருங்க, அந்த உணவு குழாய் பிளாக் ஆனதுனால ஃபுட்டு உள்ளே போகலை. அதனால குழந்தை வெயிட் குறைஞ்சி குழந்தையுடைய வளர்ச்சி குறைஞ்சி, வளர்ச்சி குறைவாக இருக்கிறத நிமித்தம் அதுக்கு ஹார்ட் பீட் குறைஞ்சி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, இந்த பிள்ளையை இனி ரிமூவ் பண்ண வேண்டியதான், 7வது மாசத்தில் எடுத்துட வேண்டியதான், இல்லைன்னா குறை பிள்ளையாக பிறக்கும், அதனால இதை எடுத்துடுறேன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த தாயார் கண்ணீரோடு இங்கே ஜெபம் பண்ணுறதுக்கு ஜெபக்குமாரின் ஒரு சகோதரி திருவள்ளூர்லேருந்து ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. கவிதா ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இங்கு கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு முழுமையான வளர்ச்சி, 7 மாசத்திற்கு ஏற்ற வளர்ச்சியை நீங்கள் கொடுத்து அந்த அடைக்கப்பட்டிருக்கிற அந்த உணவு குழாயில் இருக்கிற அடைப்பை எடுத்து இன்னைக்கு அவங்க பிள்ளைக்கு நல்ல நீங்கள் ஜீவனை கொடுக்கணும். அடுத்த டெஸ்ட்டில் அடுத்த ஸ்கேனில் பிள்ளைக்கு கரெக்டாக வெயிட் இருக்குது, பிள்ளை கரெக்டாக வளர்ச்சி இருக்குது, நல்ல ஆகாரம் எல்லாம் போகுதுன்னு சொல்லத்தக்கதாக அற்புதம் செய்யணும். பாருங்கள், அப்போலோ ஆஸ்பத்திரியில் கவிதா படுத்து கிடக்கிறா, ஆனால் அவளுக்காக ஜெபிக்கிறதுக்காக ஒரு சகோதரி திருவள்ளூர்லேருந்து அடைக்கலப்பட்டினத்துக்கு எங்கள் அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆண்டவர் இங்கிருந்து ஜெபகுமாரிக்கு ஜெபம் பண்ணுற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருக்கிற கவிதாவுடைய கற்பத்துக்கு உள்ளே இருக்கிற குழந்தைக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து திருப்பி சில நாட்கள் கழித்து அவங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இந்த உணவு குழாயில் உள்ள அடைப்பு போச்சு, நம்ம ஒன்றுமே பண்ணலையே, பண்ண முடியாது,
அவ்வளவு பிஞ்சு குழந்தை உள்ள இருக்கு, 7 மாச குழந்தை, சின்ன குழந்தை. அந்த பிள்ளைக்கு கற்பத்துல இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அப்படியே போயிடுச்சுன்னா அந்த குழந்தை ஆகாரம் உள்ள போகாமலே அந்த பிள்ளை உள்ள மரித்து போய்விடும். ஆனால் அதற்குள்ளே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தால், அலறி செடிகளை வளர்க்கிற ஆண்டவர் கற்பத்துக்கு உள்ளிருக்கிற பிள்ளைகளையும் வளர்ப்பார். ஹல்லேலூயா. அடுத்த ரிப்போர்ட்ல பிள்ளை ரொம்ப நார்மலா இருக்கு, அதனால 10வது மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி அழகா டெலிவரி பார்க்கலாம். நல்ல இடம் இருக்கு, மூளை வளர்ச்சி எல்லாம் கரெக்டா இருக்கிறது. இன்றைக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் சரி, சரீரத்தில் உள்ள உறுப்புகளுடைய வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவிடத்தில் சொல்லுங்க, அலறி செடிகளை வளர வைக்கிற ஆண்டவர் உன் சந்ததியை வளர பண்ணுவேன் என்று சொன்னீரே, என் சந்ததியை நீர் வளர பண்ணினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்பேன். நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து உன்னை வரவழைத்து நீ என்னுடைய தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை அழைத்து வந்து பூமியின் எல்லைகளில் இருந்து, பிரச்சனையின் எல்லையின் உச்சக்கட்டத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்து, நான் உன்னை தெரிஞ்செடுத்திருக்கிறேன்ப்பா, நான் உன்னை வெறுத்து விட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் சிலரை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு என்னென்ன செய்தார் என்பதை இன்றைக்கு நாம் தியானித்து முடிக்கப் போகிறோம். முதலாவது, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, தெரிந்தெடுக்கப்பட்ட மோசே. சங்கீதம் 106:21-23 வரை உள்ள வசனங்கள் வாசிப்போம். எகிப்திலே பெரிய கிரியையும், எகிப்திலே பெரிய கிரியைகளையும், காமின் தேசத்திலே அதிசயங்களையும், காமின் தேசத்திலே அதிசயங்களையும், சிவந்த சமுத்திரத்தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய, சிவந்த சமுத்திரத்தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய, தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார், அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு, அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு, அவருக்கு முன்பாக, திறப்பின் வாயிலே நின்றான், திறப்பின் வாசலிலே நின்றான். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, மோசேயை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். வருகிற வழியில நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். எகிப்திலிருந்து அவங்களை டெலிவர் பண்றதுக்கு நிறைய அற்புதங்களை செய்துதான் அந்த பார்வனுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்க வேண்டி வந்தது. மோசே ஆண்டவர் தெரிந்து கொண்டதன் நிமித்தம் அற்புத அடையாளங்களை செய்கிற வல்லமையை அவனிடத்திலே கொடுத்தார். அவன் அற்புத அடையாளங்களை செய்து வல்லமையாய் அங்கிருந்து கடத்தி கொண்டு வருகிறார். அதன் பிறகு பார்த்தா சிவந்த சமுத்திரம் முன்னால நிற்குது, அந்த செங்கடலை ரெண்டாக பிளந்து அதன் வழியாக ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். இப்படியாக அவருடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று அவர்களை பாதுகாத்து வந்தார். செங்கடலில் அவர்கள் இருக்கும் பொழுது பார்வோரின் ராஜாவுடைய சேனைகள் அவர்களை பின்தொடர்ந்து வரும் பொழுது உதவி செய்ய முடியாத நிலைமையில் அவர்கள் தவிக்கும் பொழுது பரலோகத்தை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து, மேக ஸ்தம்பத்திலிருந்து, அக்னி ஸ்தம்பத்திலிருந்து அந்த பார்வோனின் சேர்மையை பார்த்த பொழுது அவனுடைய சேனை கலங்கடிக்கப்பட்டு அந்த முழு சேனையும் அந்த செங்கடலுக்குள்ளால் ஆண்டவர் அமிழ்த்து போட்டு இவர்களுக்கு விடுதலை கொடுத்து வெளியே கொண்டு வந்தாச்சு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள். ஒரு கடலை ரெண்டாக பிளக்க முடியுமா? கடல் வட்டாந்தரை ஆக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் மோசேயின் மூலமாக அதை செய்தார். அப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்து கடைசியாக பாலைவனம் வழியாக கடந்து மலை அடிவாரத்திலே வருகிறார்கள். அந்த மலைக்கு அடிவாரத்திலே அவர்கள் வரும் பொழுது ஆண்டவர் மலையின் மேல மோசேயை கூப்பிடுறார். சில கற்பனைகளை கொடுப்பதற்காக ஆண்டவர் மோசேயை சீனாய் மலையின் மேலே கூப்பிடுகிறார். சீனாய் மலை அடிவாரத்திலே ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் மோசேயை ஆண்டவர் மலைக்கு மேல கூப்பிடுறாரு. இவன் மேல போய் 40 நாட்கள் தேவ சமூகத்துல சாப்பிடாம கொள்ளாம உபவாசம் இருந்து ஆண்டவரிடத்திலிருந்து ஜனங்களுக்கு நல்ல செய்தியை வாங்கிட்டு வர்றார். நல்ல கவனிங்க, கீழே ஜனங்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்காக யாரோ ஒருத்தர் சாப்பிடாம கொள்ளாம உட்கார்ந்து ஆண்டவரிடத்திலிருந்து அனுக்கிரகத்தை வாங்கிட்டு வர்றான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்பாக 3 நாட்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நான் வாங்கி கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கிறேன்.
என் அன்பு தேவ பிள்ளைகளை அங்க அப்படித்தான் அவன் 40 நாள் காத்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவன் 40 நாள் சாப்பிடாம உட்கார்ந்து இருந்தானா? ஒரு கூட்ட ஜனங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தின் நிமித்தம் 40 நாள் சாப்பிடாம கொள்ளாம இவங்களுக்கு நல்ல மங்கள வார்த்தைகளை மேல இருந்து அவன் வாங்கிட்டு கீழே வரும்பொழுது, போனவர் கொஞ்ச நாட்களா வரலன்னு இந்த மக்கள் எல்லாம் ஆர்வம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எப்பவுமே மக்கள் அப்படித்தானே, அவங்களுக்கு இன்ஸ்டண்டா அப்பப்ப எல்லாம் நடந்துடணும். ஒரு நாள் டிலே ஆயிடுச்சுன்னா இவங்களா ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க, தேவ சித்தத்துக்கு காத்திருக்க மாட்டாங்க. தேவ சித்தத்துக்கு புறம்பா ஏதோ ஒன்று கிடைச்சது போதன்னு சொல்லி ஏதோ ஒன்று வாங்கி அதன் நிமித்தம் வேதனையில சிக்கிக் கொள்ளுகிறார்கள். பாருங்க, அதுக்குள்ளால இந்த ஆரோனுக்கு நெருக்கடி கொடுத்த உடனே அப்ப இந்த ஆரோன் என்ன பண்ணார், உங்க காத்துல கழுத்துல கிடக்குறது எல்லாம் கழட்டி கொடுங்க, நம்ம ஒரு கண்ணுக்குட்டி பொன் கண்ணுக்குட்டி ஒன்று செய்வோம், இதை நீங்க வணங்குங்கன்னு சொல்லி. பாருங்க, ஒரு தேவ மனுஷன் செய்த ஒரு தவறான காரியத்தை பாருங்க. இந்த ஜனங்களுடைய ப்ரெஷர் தாங்க முடியல, ஆனாலும் அவன் வைராக்கியமா இருந்திருக்கணும், ஆனால் இந்த ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைந்து கொடுத்து விடுகிறான். ஒரு ஊழியக்காரன் ஒரு நாளும் ஜனங்களுக்கு ஏற்றது போல வளைஞ்சு கொடுக்க கூடாது, கர்த்தருக்கு ஏற்ற பதிலாம் வளைஞ்சு கொடுக்கணும். அல்லேலூயா. யாரை பிரியப்படுத்த பார்க்கிறீர்கள், மனுஷனையா தேவனையா? என்னை நீங்க சொல்லணும், நான் தேவனை தான் பிரியப்படுத்த பார்க்கிறேன். இவன் மனுஷனை பிரியப்படுத்த பார்த்தா என்ன நடந்துச்சு பாருங்க. அதன் நிமித்தம் ஒரு பொன் கண்டுக்குட்டியை செய்து இதை வணங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது மோசே கஷ்டப்பட்டு அங்கிருந்து இங்க வரான், வந்து இந்த ஜனங்களுக்காக வார்த்தைகள் எல்லாம் வாங்கிட்டு வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்க யோசித்து பாருங்க. அதை விட இந்த ஜனங்களை அவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்களை செய்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் அதை பார்க்கும்போது, மோசைக்கு ஒரு பக்கம் வேதனை, மறுபக்கத்தில் ஆண்டவருக்கு ஒரு வேதனை. இப்ப ரொம்ப கோபமா ஆண்டவர் இருக்கிறார், இவங்களை அழிச்சிடணும், இவங்களுக்கு இவ்வளவு செய்து என்ன புண்ணியம், பேசாம இவங்களை அழிச்சிடலாம்னு சொல்லி தேவ கோபாக்கினை ஒரு பக்கம், மறுபக்கத்தில் இந்த ஜனங்களுடைய செய்கைகள். இப்ப ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டது யாரு? மோசே ஊழியக்காரன் மாட்டிக்கிட்டான். ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல அவர்களை அழிச்சிருக்க முடியும், ஆனா குறுக்க மோசே நிக்கிறாது, இவனை தாண்டி ஆண்டவரால ஒண்ணு செய்ய முடியல. சில இடங்கள்ல ஆண்டவர் சொல்லும் போது பார்த்திருக்கிறேன், நானே ஜபத்துல சில நேரங்களில் சில ஜனங்களுக்காக ஜபிக்கும் போது அவருடைய சில செய்கைகள் நிமித்தம் ஆண்டவர் கண்டுக்காம விட்டுருப்பாரு. அப்ப கூட நான் கெஞ்சி ஜபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்காக இல்லைன்னா உனக்காக செய்யற, நீ ஆளுற இந்தா அப்படின்னு கொடுக்குற பார்த்திருக்கேன். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, இந்த பக்கத்துல ஆண்டவருடைய கோபாக்கின மறுபக்கத்துல இவங்க எப்படி நிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஜனங்களை இவ்வளவு தூரம் கூட்டு வந்தேன் ஆண்டவரு, ஆண்டவர் இவங்களை அழிக்கணும்னு நிக்கிறாரு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையில துறப்பின் வாசலிலே மோசே நிற்கிறான். நின்று ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே இவங்களை மன்னிச்சு விட்டா விடுங்க, இல்லைன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து யான் பேரை கிறுக்கி போடுங்கன்னாரு. அல்லேலூயா. அதுக்கு முன்னால ஆண்டவருக்கும் மோசைக்கும் இடையில ஒரு டேம்ஸ் நடக்குது. ஏய் மோசே, நீ ஏண்டா கவலைப்படுற, ஒன்ன பெரிய ஜாதி ஆக்கிடுறேன், நீ கண்டுக்காம விட்டுரு, என்கிட்ட விட்டுரு, இவங்களை அழிச்சிடறேன், ஒன்ன பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்படி ஒரு வசனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகம் 32:10 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். யாத்திராகம் 32:10, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டுவிடு, நீ என்ன விட்டுருப்பா, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றாரு. எல்லா ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட எனக்கு கோபம் இல்லை, ஏன்னா நீ நல்லவன், அழகா இவங்களுக்காக வேண்டி என் சமூகத்துல உட்கார்ந்து 40 நாள் சாப்பிடாம கொள்ளாம எல்லாம் பண்ண, அதனால உங்ககிட்ட எனக்கு கோபம் இல்லப்பா, ஆனா இவங்க மேல எனக்கு கோபமா இருக்கு, இவ்வளவு தூரம் நான் நல்லது செய்தோம், என்ன வணங்குறதுக்கு பதிலா ஒரு பன் கண்டுக்குட்டியை வச்சு அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க, அதில் நான் அழிச்சு போடுறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இவர்கள் மேல் என்னுடைய கோபம் மூள, நான் இவர்களை அழித்து போட, நீ என்ன விட்டுன்றார். அப்படின்னு நான் என்ன அர்த்தம் தெரியுமா, என்ன அர்த்தம் சொல்லுங்க, ஸ்டெஃபிங்க வாமலே, நான் அப்பா இவளை அடிக்கணும்னு நிற்கும்போது, இப்போ ஸ்டெஃபி அடிக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா இடையில வந்து நிற்கும்போது அந்த அம்மாவை தாண்டி நான் அடிக்க முடியுமா? ஆமாம். இப்போ பாருங்கள் வாமக்களே, இங்கே ஜனங்கள் இருக்கிறாங்க, இங்கே மோசே சென்டரில் நிற்கிறான், ஆண்டவர் இங்கே நிற்கிறார். ஆண்டவர் மோசே, ஏ மோசே கொஞ்சம் விலகு, அழிக்காம விட மாட்டேன், நீ விலகு மோசே, ஒன்றை நான் பெரிய ஆளாக்கிறப்ப நீ விலகு அப்படின்னு கேட்கும்போது, உலக பிரகாரமான மோசே என்ன, நான் வாழ்ந்தா போதும் பண்ணு, ஒதுங்கிட்டு இந்த ஜனங்களை அழிக்க விட்டுருப்பான். ஆனால் மோசே அப்படி சொல்லலை, ஆண்டவருக்கு இடையில அவன் நின்னதுனால நீ வழி விட்டுப்பா, விட்டுப்பா, அந்த வசனம் சொல்லுது, என்ன விட்டு, நீ நிக்கிறனால நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் ஜனங்கள் மேல கர்த்தருடைய கோபாக்கினை வராதபடிக்கு ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இடையில நின்று பரிந்து பேசுகிறவனாயிருக்கிறான்.
பரிந்து பேசின ரெண்டு பேருக்கு இடையில நின்று ஆண்டவர் கோபமா இருந்தா கூட ஆண்டவரை சாந்தப்படுத்தும்படி இந்த இடத்துல ஆண்டவரிடத்துல அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் இந்த இடத்துல கோபமாயிராதபடிக்கு இவர்கள் மேல் இறங்கும் என்று கெஞ்சி பிரார்த்தனை செய்தானாம். ஆண்டவரிடத்துல கெஞ்சிறானா? தனக்காக கெஞ்சல, தன் பிள்ளைகளுக்காக கெஞ்சல, இந்த ஜனங்களுக்காக கெஞ்சுகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளை திறப்புல நின்று ஆண்டவரிடத்துல சொல்றேன், கடைசி அப்பமும் ஆண்டவருடைய கோபாக்கினை அடங்காத உடனே சொல்றாரு, நீங்க வேணும்னா ஒண்ணு செய்யுங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போட்டுட்டு இவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன கொன்னுட்டு நீங்க என்ன வேணுமோ செய்யுங்க. ஆண்டவர் மோசையை கொல்லுவாரா? மோசை ஆண்டவருக்கு பிரியமான சிநேகிதன், வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆண்டவர் முகமுகமா பேசுறாரு, கடைசியா மோசைக்காக அவங்களை விட்டு வச்சாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை அழிவிலிருந்து பாதுகாக்கும்படி உன்னை தெரிந்தெடுத்து இங்கு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்திலே ஆண்டவருக்கு விரும்பாமல் செய்யப்படுகிற அநேக காரியங்கள், கிரியைகள், வழிபாடுகள் நிமித்தம் தேவனுடைய கோபாக்கினை உன் முழு குடும்பத்தில் இருக்கிறது. ஆனால் உன் முகத்தை கர்த்தர் பார்க்கிறார். மோசேக்கு முகத்தை பார்த்து அவங்களுக்கு அழிக்காம மறுபடியும் கானான் தேசத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் வழி விட்டது போல இன்னைக்கு உங்களுக்கு அப்படி ஆண்டவர் ஒரு வழியை விடுகிறார். அல்லேலூயா. உன்னமத்தம் அந்த காரியத்தை செய்யறார். அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு கடையாந்தரங்களில் இருந்து உங்களை அழைச்சிட்டு வந்திருக்க எதுக்குன்னா, உன்னமத்தம் உன் குடும்பத்துக்கு இறக்கம் செய்யறதுக்கு. அப்படின்னா ஆண்டவருடைய பெரிய கோபாக்கினை உன்னுடைய முழு குடும்பத்துல இருக்கலாம். குடும்பத்துல ஒருவேளை பிள்ளைகள் ரொம்ப தவறான பழக்க வழக்கங்கள்ல போய் ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியங்களை செய்து இல்லைன்னா புருஷன் செய்து தேவ கோபாக்கினை முட்டி நிக்கிறது, யாரோ ஒருத்தர் அந்த குடும்பத்திற்காக ஆண்டவருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு இடையில வந்து நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. சில தாய்மார்கள் போராடுகிறத நான் பார்த்துருக்கிறேன். ஐயா, எப்படியாவது என் புருஷன் ரட்சிக்கப்படணும், பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், அதுக்குள்ளால என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது. ஒரு முறை ஒரு தாய் வந்து சொல்றாங்க, ஐயா என் புருஷன் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாரு, இப்படி அவர் மறித்து போயிட்டாருன்னா அவர் பாதாளத்துக்கு போயிடுவாரியா, அவர் நல்லபடியா ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆண்டவருக்குள்ள வந்திருக்கும் பொழுது அவரை எடுத்தா நான் சந்தோஷப்படுவையா, இப்படி என் புருஷன் மறிச்சிடக்கூடாது. திறப்பில் நிற்கிற ஒரு மனைவி தன்னுடைய புருஷன் அழிவை காணாதபடிக்கு திறப்பல் இருக்காங்க, சொல்றாங்க இந்த வியாதியில அவர் மறிச்சு போயிட்டாருன்னா அவர் கண்டிப்பா நரகத்துக்கு போவார், யாருன்னா அவங்க ரட்சிக்கப்படல, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, நிறைய தேவனுடைய உடன்படிக்கை நிறைவேற்றாம இருக்கிறாங்க, அதனால இப்பொழுது என் புருஷனுக்கு அழிவு வரக்கூடாது, தயவு செய்து ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தும் என்று சொல்லி அந்த மகள் கண்ணீரோடு வந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் குடும்பத்துல நடக்க வேண்டிய நிறைய அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர்கள் முகத்தை பார்த்து நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா இருக்கிறபடினாலே உன்னிமித்தம் ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டபடியினாலே மோசையின் நிமித்தம் அந்த ஜனங்களுக்கு இரக்கம் செய்தார். இன்றைக்கு உன்னுடைய முழு குடும்பத்துல ஒன்ன தெரிஞ்செடுத்து மோசையை போல உன் குடும்பத்திற்காக நீ திறப்பிலே நிற்பாயா என்று கேட்கிறார். உன் இனத்திற்காக நீ திறப்பிலே நிற்பாயா என்று கேட்கிறார். உன்னுடைய ஜாதி ஜனங்களுக்காக நீ திறப்பிலே நிற்பாயா என்று ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் திறப்பிலே நிற்கிறேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்களா இருந்தாலும் வருகிற நாட்கள்ல ரட்சிக்கப்படணும். இப்ப பாத்தீங்கன்னா டிவி மினிஸ்ட்ரி பண்றோம். எதுக்கு டிவி மினிஸ்ட்ரி அதிகமா பண்றோம்? அன்ரீச்டு பீப்புளை ரீச் பண்றதுக்காக. அப்படின்னா சுவிசேஷம் போகக்கூடாத இடங்களிலே சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை ரட்சிப்பு நேராக நடத்துவதற்காக. இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய ஊழியத்தில் டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து அவங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு முஸ்லீம் சகோதரி ஒரு சாட்சி எழுதியிருக்கிறாங்க. முதலாவது அந்த சத்தியம் டிவியை பார்க்க ஆரம்பிச்சது அவர் மகளுடைய அம்மா பார்த்துட்டு மகளை திருமணம் பண்ணி கொடுத்துருக்கு. மக கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு இந்து சகோதரன், சரவணன் அவனுடைய பெயர். லவ் மேரேஜ் பண்ணிட்டு மதுரையில் இருக்கிறாங்க. அவங்க அம்மா அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு மகளிடத்துல சொல்றாங்க, இவ்வளவு நாள் நம்ம நினைச்சது இல்லை, ஜீசஸ் தான் உண்மையான தெய்வம், அதனால அந்த ஜீசஸை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி சத்யன் டிவியில நைட்டு 11 மணிக்கு ஸ்டீஃபன் ஐயான்னு ஒருத்தர் பேசுறாரு, அந்த செய்தியை நீ கேளுமா அப்படின்னு உடனே இந்த அம்மா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 மாசமா. அப்போ அவங்க கணவனாருக்கு இதை சொல்றாங்க, இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க, அவர் இந்து மார்க்கத்தில் உள்ளவர் சரவணன். அப்போ குடும்பமா அவங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன்னைக்கு உள்ள அவங்களுடைய பிரச்சனைக்கு சரியான வார்த்தையை கர்த்தர் கொடுப்பாராம். அண்ணன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு நைட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தூங்க போவாங்களாம், சொல்லிட்டே இருப்பாங்களா ரெண்டு பேரும், இன்னைக்கு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணோம், இதுக்கு பதில் வந்து டிவியில சத்தியம் டிவியில ஸ்டீஃபன் ஐயா மூலமா இயேசு பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு எதிர்பார்ப்பு பாருங்க, பேசுவார். அந்த மகளுடைய சாட்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, 2 பேப்பர் போட்டு எழுதி அனுப்பி இருக்கிறாங்க 2 பேப்பர்ல. அப்போ ஒரு நாள் அவங்க கணவனாருக்கு வேலை இல்லை,
இப்போ இந்த ரெண்டு மாதத்துக்குள்ள நடந்த நிறைய அற்புதங்கள், அதில் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், அந்த ரட்சிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பாருங்கள். திறப்பில் ஒருத்தங்க நின்று அந்த குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படும். முதல்ல தாயா நிகழ்ச்சியை பார்த்தாங்க, அவங்க ஆண்டவருக்குள்ள வந்து மகளுக்கு அப்படி பற்றி பிடிக்குது பாருங்கள். அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் பாருங்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய புருஷனுக்கு கொடுக்குறாங்க, பற்றி பிடிக்குது, அங்கே உறவுகள் பற்றி பிடிக்குது, ஒன்றுனா ரட்சிப்பு பரவுது பாருங்கள். அப்போ ரெண்டு பேரை உட்காரும் பொழுது ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறாரு. சரி, வேலை இல்லாமல் இப்படியே போனால் கையில் இருக்கிறத வச்சு நகையை வச்சு எவ்வளோ நாள் தான் சாப்பிட்றதுன்னு இருக்கும்போது சொல்கிறாங்க, இன்னைக்கு நைட் அதற்கு நமக்கு பதில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு நைட்டு கர்த்தர் சொல்கிறாரு, யார் யார் வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்காக கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேலையை பார்க்கிறாரு. உனக்காக ஒரு சீட்டாண்டவர் பிளாக் பண்ணுகிறார். அல்லேலூயா, உனக்காக ஒரு சீட்டை பிளாக் பண்ணுகிறார், உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். பாருங்கள், இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். அப்போ அடுத்த ரெண்டு நாளில் மூணு நாளில் அவரை இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க. 3000 பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணாங்க அந்த இன்டர்வியூவில்? ஆனால் 30 போஸ்ட்டு தான் இருக்குது. 3000 பேர் இன்டர்வியூக்கு இன்டர்வியூ பண்ணி 30 பேரை செலக்ட் பண்ணணும். அந்த 30 பேரில் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக சரவணனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் 3000 பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 30 பேர். அந்த 30 பேரில் ஒருவராக சரவணனை பிடிச்ச உடனே சரவணன் சொல்லிட்டாரு, இனி நான் இயேசுநாதர் பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுநாதர் பிடிச்சுக்கிட்டேன். சொல்றாங்க, ஐயா உங்களை 10 நிமிஷம் எங்களை பார்க்கறதுக்கு ஒரு டைம் கொடுங்க, உங்களை பார்க்க ஆசையா இருக்கையா, டிவிலே பார்த்துட்டு இருக்கிறையா, ஒரு நாள் ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேசுங்கய்யா. இந்த பிள்ளைங்கள்ட்ட சொல்லி சொல்லி இந்த பிள்ளைங்க ஒரு நாள் போட்டு கொடுத்துட்டாங்க. நான் அந்த பிள்ளைங்கள்ட்ட ஃபோனில் பேசுகிற உண்மையிலே அவங்க என்னமோ இயேசுநாதர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரே சந்தோஷம், அவங்களுக்கு ஃபோனை வைக்க முடியலை, அந்த அளவுக்கு ஒரே சந்தோஷம் அந்த பிள்ளைகளுக்கு. அது ரட்சிப்பின் சந்தோஷம். ஒரு ஊழிய காரணத்தில் பேசும்பொழுது அவர்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம். அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் ஒருத்தரை தெரிஞ்செடுத்தால் முழு குடும்பத்திற்கும் ரட்சிப்பை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு திறப்பிலே நிற்கும்படி உன்னை தேடினே. ஊழியம் செய்யும்படி என்னை கர்த்தர் தேடி இருக்கிறார். எங்களுக்காக திறப்பிலே நிற்கும்படி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்காக நீங்க திறப்பில் நிற்கணும், உங்களுக்காக நாங்க திறப்பில் நிற்க தயாரா இருக்கிறோம். ஆமென். நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சாபம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கெஞ்சுவேன், ஆண்டவரே இத்தனாவது வயசில் இத்தனை இப்படி ஆம்பளைங்க செத்துக்கிட்டே இருக்கிறாங்களப்பா, அடுத்து நம்ம அப்பாவுக்கு தானே டேன் வந்திருக்கு, இந்த வயசில் இவர் செத்து போயிடக்கூடாது, இந்த பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்க. ஆண்டவரிடத்தில் கதறி அழுகிறோம். கதறி எழும்பொழுது அந்த சாபங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முன்பாக நன்றி மறக்காதவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, மோசே நன்றி மறவாதவனாய் உடனடியாக ஆண்டவர் அவர்களை விடுவித்ததற்கு பிறகு பலிபீடம் கட்டி யெகோவா நிசி, எங்கெல்லாம் ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறாரோ அங்கெல்லாம் பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். அல்லேலூயா. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, ரெண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது. 2 நாளாகமம் 6:6 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா. நாமம் விளங்கும் ஸ்தானமாக, என் நாமும் விளங்கும் ஸ்தானமாக, எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். தாவீதையும் தெரிந்து கொண்டேன், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்க தாவீதையும் நான் தெரிந்து கொண்டேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, தாவீதை தெரிந்து கொண்டு அவனை அதிபதியாக ஆண்டவர் மாற்றினார். கரவலாடுகளுக்கு பின்னால சுற்றி கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் படிப்படியாய் உயர்த்தி அவனை முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தினார். முதலாவது அவன் கரவலாடுகளுக்கு பின்னால சுற்றி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. அவன் ஆடுகளுக்கு பின்னால சுட்டிட்டு இருக்கிறான், ஆனா கர்த்தர் அவன் ஆடுகளுக்கு பின்னால இருக்கும் பொழுது அவனை ஏன் தெரிந்தெடுத்தான்னா, 7 முறை ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பானா. அல்லேலூயா. 3 முறை இல்ல, 7 முறை ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருந்தானா. அந்த துதி ஆண்டவர் அவனை செலக்ட் பண்ண வச்சது, அவன் வீட்டுல அவனை செலக்ட் பண்ணி ராஜாவாக அபிஷேகம் பண்ண ஆண்டவர் திட்டம் போட்டார். ஆமேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க, ஒரு பெரிய ரகசியத்தை இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய மற்ற சகோதரர்கள் 7 பேர் அரசாங்கத்தில் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, மிலிட்ரியில இருக்கிறாங்க, சரியா. இவன் தான் கடைக்குட்டி, கடைசி உள்ள பிள்ளை.
இவன் தான் கரவல் ஆடுகளுக்கு பின்னால ஆடு மேய்க்கிற வேலையை இவன் செய்துட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் இவன் குடும்பத்துல இவனை தெரிஞ்செடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை தெரிஞ்செடுத்ததுனால உன் குடும்பத்தில இருந்து ஒன்ன கூட்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இவனை தெரிஞ்செடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ராஜரீக அபிஷேகத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாரு, இவனுக்காகவே வைத்திருக்கிறான். உன் குடும்பத்திலே ஒரு ராஜரீக அபிஷேகத்தை ஒருவனுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு ஊழியக்காரனை இந்த இடத்துல ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். வார்த்தையின் மூலமாக அவர்களை அபிஷேகம் பண்ணும்படி. இப்பொழுது இந்த வார்த்தைகள் உங்களை அபிஷேகம் பண்ணதுன்னா உங்களை தான் ஆண்டவர் உன் குடும்பத்திலே அதிபதியாக மாற்ற போகிறார். அப்படின்னா இவ்வளவு நாளும் கடனுக்கு அதிபதியா இருந்த ஒன்ன இனி செல்வங்களுக்கு அதிபதியாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. தரித்திரத்திற்கு அதிபதியா இருந்த ஒன்ன செல்வங்களுக்கு அதிபதியை ஆண்டவர் மாற்ற போகிறார். காரணம், இன்றைக்கு தைல குப்பை எடுத்துக்கொண்டு இயேசுவின் நடுவில் உன்னை அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறார். சரி, தாவீது ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டார். செலக்ட் பண்ணிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, ஈசாயுடைய வீட்டுக்கு போய் அங்க வீட்டுல ஒருத்தனை நான் ராஜாவா அபிஷேகம் பண்ண போறேன், அவனை போய் அபிஷேகம் பண்ணபடி தைல குப்பெல்லாம் எடுத்து நீ ரெடியா போன்னு சொல்றார். இவன் ஈசாயுடைய வீட்டுக்கு வந்தாச்சு. அப்ப ஈசாய் கேக்குற, என்னையா திடீர்னு தீர்க்கதரிசி வந்திருக்கிறீங்க, நல்ல விசேஷமா? ஆமா, நல்ல செய்தி தான். உன் வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்க போகுதுப்பா, அந்த நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த செய்தி மூலமா சொல்றாரு, உன் வீட்டுல உனக்கு ராஜ வாழ்க்கையை கொடுக்க கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ராஜ வாழ்க்கையை கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். நீ பிச்சை எடுத்த நாட்களுக்கு முடிவை கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சரி, அவங்க அப்பாட்ட சொன்ன உடனே அப்படின்னாச்சுன்னா, தாவீதுக்கு அப்பாட்ட ஈசாய்ட்ட சொல்றாரு, குடும்ப தலைவர்ன்ற சொன்ன உடனே அப்படியா, அவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே இவர் என்ன பண்ணார் தெரியுமா? நல்ல அப்பாண்ண என்ன நினைச்சிருக்கணும், இவன் எல்லாம் ஆல்ரெடி அரசாங்கத்தில் தானே வேலை செய்யறானுங்க, சரி இவன் ஒருத்தன் தாவீது ஒருத்தன் தான் பாவம் கடைக்குட்டி பிள்ளை, ஆடு பின்னால ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறானே, இவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பேன்னு அந்த அப்பா நினைக்கல. இவங்க அப்பாவுடைய எண்ணம் வேறு. ஆண்டவர் சொல்ற, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. இவர் பாருங்க, ஆல்ரெடி அரசாங்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து நிறுத்துறாரு. லைனா பாத்தீங்கன்னா ஒன்னன்னா கொண்டு வந்து நிறுத்துறாரு. தாவீதுக்கு அண்ணமாரு, அவன் ஆல்ரெடி அரசாங்கத்தில் வேலை செய்யறவங்கள கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆண்டவர் இல்ல, இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார், நான் இவனை புறக்கணித்தேன் என்று சொல்லுகிறார். ஏழு பேரையும் கொண்டு வந்தாச்சு. ஏழு பேரை கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு பிறகு அவங்க அப்பா முழிக்கிறாரு. ஏன்னா இவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு, அரசனா ஆகணும், என்ன அரசாங்கத்தில் வேலை செய்யறவனுக்கா அதுக்கு வாசனை கொஞ்சமாவது இருக்கும், இவனுக்கு ஆடு வாசனை தான் இவங்க கிட்ட போனா வரும். அல்லேலூயா. அப்படித்தானே நினைப்பாங்க, சொல்லுவாங்க இவனுக்கு படிப்பு வாசனையே கிடையாதியா அப்படின்வாங்க. அப்ப தகப்பன் பாருங்க, உலக பிரகாரமா அவன் சிந்திக்கிறான், ஆனா ஆண்டவர் வேறு விதமா சிந்திக்கிறார். உன் நினைவு என் நினைவு அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் அதான் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நீ தரித்திரத்துல இருக்கலாம், வறுமையில இருக்கலாம், உச்சகட்டத்துல இருக்கலாம், அதுக்குதான் கடையார்ந்தரத்துல உன்னை தூக்கிட்டு வந்துடுற. உனக்குன்னு வாழ்வு கொடுக்க, உனக்குன்னு ஒரு ராஜ வாழ்க்கையை கொடுக்க ஆண்டவர் கடையாந்திரத்தில் இருந்து கஷ்டப்பட்டு நொந்து நூலான நிலைமையில ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நொந்து போன நிலைமையில கொண்டு வந்து உனக்கு ராஜ வாழ்க்கையை கொடுக்க ஆண்டவர் தீர்மானிச்சிருக்கிறார். எல்லாரையும் கொண்டு வந்தாச்சு. அப்போ யாரும் இல்லைன்னு ஒன்னு கடைசியா இந்த தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உனக்கு வேற பிள்ளையே இல்லையா? ஆண்டவர் என்ன ரைட் அட்ரஸ் தான் அனுப்புவார், ராங் அட்ரஸுக்கு ஆண்டவர் என்னைக்காவது அனுப்பி விடுவாரா? அனுப்புவாரா? அனுப்ப மாட்டாரு. வேற பிள்ளையே இல்லையா? அப்போதான் அவர் சொல்றாரு, இல்லை இல்லை, ஒருத்தன் இருக்கிறான், அவன் கடைக்குட்டி, அவன் ஆடு மேய்க்கிறான். உரிமையான வசனம் பாருங்க, அந்த 10-13 வரைக்கும் வாசிப்போம். 1 சாமுவேல் 16 ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. நீ அனுப்பின ஏழு பேர், இவங்க ஏழு பேரும் தெரிந்து கொள்ளல, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் வேறொருத்தன், அவனால வேற பிள்ளை இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அடுத்த வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், கடைசியா இளையவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்துக் கொண்டு வா, அவன் இங்கே வருமட்டும், நான் வந்திருக்க மாட்டேன், அவன் வர்றது வரைக்கும் நான் சாப்பிட கூட மாட்டேன் என்றான்.
அப்பொழுது ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும், அவன் அழகான சிவந்த மேனியும், அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை இப்பொழுது அபிஷேகம் பண்ணி என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு இந்த இடத்திலே வந்து உன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையால நீ அபிஷேகம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறாய். தாவீதுக்காவது ஒரு நிமிஷத்துல இந்த தைலக்கோப்பு அபிஷேகத்தை எடுத்து ஊற்றி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் இப்பொழுது உனக்கோ ஆண்டவருடைய வார்த்தைகளால் உன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையிலே இறங்கி இருக்கிறார். அபிஷேகம் உன் மேல நரம்பு எலும்பு நகம் முட்டி உன்னுடைய தசை நாறு ஒவ்வொன்றிலே அபிஷேகம் இறங்கிட்டு ஆடைகளிலே இப்பொழுது ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஆடைகள்ல இன்னைக்கு ஒரு அபிஷேகம். நீ இன்னைக்கு இந்த ஆடையோட வீட்டுக்குள்ள போகும்போது உன் வீட்டுல இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகள் ஓடும். உன் ஆடையில ஒரு அபிஷேகம். உன் மூச்சு காற்றுல இன்னைக்கு ஒரு கர்த்தர் அபி�ேகத்தை வைத்திருக்கிறார். மூச்சு விட்டா போதும், இன்னைக்கு வீட்டுல இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகள் அசுத்தமான கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். இன்னைக்கு வா மூலமா உன் வீட்டிற்கு ஒரு வெடிவுலாரத்தை கொண்டு வருகிறார். வா மேல அந்த ராஜரீக அபிஷேகம் கர்த்தர் இன்னைக்கு வச்சிட்டாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, தாவீது நினைச்சே பார்க்கல, நினையாத நேரத்திலே கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அவன் மேல தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்து கரவலாடுகளுக்கு பின்னால இருந்தவன் அதுக்கப்புறம் ராஜாவா மாறினான். அது மட்டும் இல்ல, தன்னுடைய சகோதரர்கள் நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணார். சுத்தி யாருன்னு தெரியுமா? அரசாங்கத்திலே வேலை செய்து கொண்டிருந்த அவனை இகழ்ந்த சகோதரர்கள் நடுவிலே. ஒரு முறை ஈசாய் படை தளத்தில் இருக்கிற தன்னுடைய மற்ற மகன்களுக்காக சாப்பாடு பயிரெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. யார்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு? தாவீதுட்ட கொடுத்து அனுப்புறாரு. பாருங்க, அவனுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தான் தாவீது அந்த இடத்துல. உடனே ஒரு சகோதரன் சொல்றான், உனக்கு இங்க என்ன வேலை, போயான்றான், துரத்துறான். அந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது இப்படியே பாரமா இருக்கு. ஒரு சகோதரன் பாருங்க, அவனுக்கு சாப்பாடு தான் கொண்டு வந்திருக்கிறான், உனக்கு இங்க என்ன வேலை, நீ போ, நீ ஆடு மேய்க்கிறவன், அப்படி ஏளனப்படுத்துற அந்த சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் உன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின. எந்த சகோதரர்கள் உன்னை அற்பமாய் நினைத்தார்களோ, எந்த சகோதரர்கள் நீ ஒண்ணுக்கு லாயக்கு இல்லைன்னு சொன்னாங்களோ, எந்த சகோதரன் உனக்கு படிப்பே வராது, நீ கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னாங்களோ, படிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டு அற்புதம் செய்கிற தெய்வம் இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின தெய்வம் இன்றைக்கு உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படிக்கு உன்னை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. போன மே மாதம் 1ஆம் தேதி ஏஞ்சல் டிவியில உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டாங்க. அதுல என்ன பேட்டி எடுக்க ஏஞ்சல் டிவியில இருந்து அன்பு சகோதரர்கள் வந்தாங்க. என்ன பேட்டி எடுத்து மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் இல்லை, அன்னைக்கு உழைப்பாளர் தினம் ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக என்னுடைய ப்ரோக்ராமை அதில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் அதில் பார்த்தாங்க. கூடுவாஞ்சேரியிலேருந்து மர்சின்னு ஒரு சகோதரி அவங்க கணவனாரமாக உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும் பொழுது எப்படி அற்பமாக இந்த சென்னை பட்டணத்துக்கு ஒன்றும் இல்லாமல் வெறும் கையும் கோலமா வந்து பீச்சில் பட்டினி கிடந்து சாப்பாடு இல்லாமல் கிடந்து ஹோட்டலில் பிளேட்டு கழுகி டேபிள் தொடச்சி மெக்கானிக்கிட்ட ஸ்பேனர் அடிபட்டு டிரைவிங் கற்றுக் கொடுத்த டிரைவர்கிட்ட மிதிப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ந்து வந்த அந்த காரியங்களை அந்த ஏஞ்சல் டிவியில் அந்த உழைப்பாளர் தினத்தன்று சொல்லி இன்னைக்கு கர்த்தர் என்னை எப்படி படிப்படியாக உயர்த்தி தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடை செய்த ஆண்டவர் என்னை எப்படி விருத்தியடை செய்து இன்னைக்கு எப்படி என்னை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அந்த பேட்டியில் அந்த உழைப்பாளர் தினத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த ராஜுன்ற தம்பி தான் பேட்டி கேட்டு அவர் ஒவ்வொரு காரியத்தை கேட்டு கேட்டு அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். கண்ணீரோட லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துருக்குறாங்க. அப்போது இந்த மர்சி என்கிற அந்த சகோதரியும் கணவனாரும் சாப்பிட்றதுக்கு வேறு வழி இல்லாமல் தொழில் இல்லாமல் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை எப்படி நடத்துவதுன்னு சொல்லி கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்தார்களாம்.
வெறும் கையும் கோலமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, பீச்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பட்டினி கிடந்து மயக்கம் அடிச்சு கிடந்த இந்த சகோதரனுக்கு ஆண்டவர் ஒரு சிறிய வழியை திறந்து கொடுத்து, ஹோட்டல்ல தானே ஒரு வேலையை அவர்களுக்கு திறந்து கொடுத்தாங்க, ஒரு ஹோட்டல்ல தானே அவர் முதலாவது டேபிள் துடைக்க போனார், அவருடைய பசி ஆற்றப்பட்டது என்று சொல்லி இந்த சகோதரி இந்த சகோதரனை சொல்றாங்க. நம்மவும் அப்படின்னா இந்த ஆகாரம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமோ, ஆகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு ஹோட்டலில் தானே ஐயாவுக்கு வாசல் திறந்தாங்க, அதனால நம்ம இப்படி செய்யலாமோ என்று சொல்லிவிட்டு கடைசியாக நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணும் பொழுது டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படிட்டு, ஆண்டவரே இந்த ஸ்டீஃபன் ஐயா ஒன்றும் இல்லாமல் வெறும் கையை கோலமா ஊர்லேருந்து புறப்பட்டு வந்தவரை இன்னைக்கு இவ்வளோ மகிமையாக வச்சிருக்கிறீங்க, அவருடைய சாட்சியை இப்போ நாங்கள் கேட்டிருக்கோம், நாங்களும் அதே நிலைமையில் சாப்பாட்டுக்கு வழியில் தான் நம்மப்பா இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவங்க இருதயத்தில் பேசியிருக்கிறார். ஊருகா செய்கிற ஒரு சின்ன தொழிலை நீ ஆரம்பின்னு சொன்ன உடனே மே மாதம் 1ஆம் தேதியே அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் வேலையும் செய்கிறாங்க, ரெண்டு பேரும் தான் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. மே மாதத்துலேருந்து 60 நாள் தான் ஆயிருக்கு இதுவரை, ஜூலை மாதம் இந்த 60 நாளைக்குள்ளால் அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழில் இன்னைக்கு மக்களுடைய தேவையை சந்திக்க முடியாத அளவுக்கு டிமாண்ட், அவங்களுடைய முறுக்குக்கும் அவருடைய ஊறுகாய்க்கும் எங்களால் சப்ளை பண்ண முடியலையா, அவ்வளவு பயங்கரமாக கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து இருக்கிறாருன்னு சொல்லி டிவி ஊழியங்களுக்கு நாங்கள் அதன் நிமித்தம் ஒரு காணிக்கை அனுப்புகிறோம். இந்த டிவி ஊழியத்தின் நிமித்தம் தானே எங்களுக்கும் இந்த ஒரு வாசல் ஆண்டவர் திறந்து கொடுத்தாரு என்று சொல்லி அந்த பிள்ளைகள் எழுதி இந்த சாட்சி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அற்பமான ஆரம்பத்தை எவன் ஒருவன் அசட்டை பண்ண முடியும், அதை அசட்டை பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சம்பூர்ணமான உயர்வை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து தெரிந்தெடுக்கப்பட்ட சாலமோன், தெரிந்தெடுக்கப்பட்ட சாலமோன், 1 நாளாகமம் 28:5-6. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார், ஆகிலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் அவனுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாலும் சாலமோனை தெரிந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தின் ஆலயத்தை கட்டுகிற பொறுப்பை அவனிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நல்ல நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாக கர்த்தர் அவனை மாற்றினார். அவன் ஒரு பக்கம் ராஜா, மறுபக்கத்தில் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவர். இன்றைக்கு ஆண்டவர் உண்மையில அந்த சாலமோனை எப்படி கூட்டிட்டு வந்து நியாயம் விசாரிக்கிற ஒரு பெரிய பொறுப்பை அவனிடத்துல கொடுத்து அநேகருக்கு நியாயம் செய்தானோ, அதே போல உன் குடும்பத்துல இனி நியாயம் விசாரிக்கிறதுக்கும் பஞ்சாயத்து பேசவும் ஒன்னதான் கூப்பிடுவாங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்கு ஏற்ற ஒரு ஞானத்தின் அபிஷேகத்தை அன்றைக்கு எப்படி சாலமோன் மேல ஆண்டவர் ஞானத்தின் ஆவியானவர் இறங்கினாரோ, அதே போல உங்கள் மேல ஞானத்தின் ஆவியானவர் இறங்கி உங்களுக்கு இரக்கம் செய்வார். இந்த நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், எங்கெல்லாம் உனக்கு நீதி கிடைக்கலையோ அங்கெல்லாம் இனி நீதி கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அநீதி நிறைந்த ஒரு நியாயாதிபதி என்று சொல்லி வேதத்திலே இயேசு கிறிஸ்து ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அநீதி நிறைந்த நியாயாதிபதி. நியாயாதிபதியினாலே நீதி செய்யவன், நியாயம் செய்யறவன், ஆனா அநீதி நிறைந்த அப்படின்னா அவனுடைய ப்ரொஃபஷனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷன் கூட ஒரு விதவை பலமுறை அவனுடைய சமூகத்தில் போய் அழுததன் நிமித்தம் அவனுக்கு நியாயம் செய்தானே, அதே போல கர்த்தர் உனக்கு எந்தெந்த நியாயாதிபதிகள் உனக்கு அநீதி செய்ய காத்திருக்கிறார்களோ அந்த நியாயாதிபதிகள் மூலமாக உனக்கு கர்த்தர் நீதி செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பணி செய்கிற இடத்துல எந்த அதிகாரி உனக்கு விரோதமா இருக்கிறாரோ அவர்களை எல்லாரையும் கர்த்தரை உனக்கு சாதகமாய் மாற்ற விரும்புகிறார். ஆமேன். 4வதாக கடைசியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல், அப்போஸ்தலர் 9:15 இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அப்போஸ்தலனாய பவுலை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் சவுலாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை தெரிந்து பவுலாக மாற்றினார். இன்றைக்கு உங்க குடும்பத்துல எத்தனை சவுல் இருக்கிறாங்களோ அத்தனை சவுலையும் ஆண்டவர் இன்றைக்கு பவுலாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. அது உன் மருமகளா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், உன் மாமியாரா இருக்கலாம், உன் மாமனாரா கூட ஒரு இருக்கலாம், இல்லைன்னா உன் புருஷனா இருக்கலாம், உன் பிள்ளையா இருக்கலாம், எத்தனை சவுல்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறார்களோ அத்தனை சவுல்களையும் ஆண்டவர் இன்றைக்கு பவுல்களாக மாற்றி உங்களுக்கு இறக்கம் செய்வேன்னு சொல்லி உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னபடி செய்வார், சொன்னபடி செய்வார். எனவே இன்றைக்கு அப்படியே எழும்பி தேவ சமூகத்தில் நின்று கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நீர் சொல்லிவிட்டீர். உம்மை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு மறக்க முடியாத ஒரு அற்புதம் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நீர் தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் எதையெல்லாம் விரும்பி வந்தாங்களோ அதெல்லாம் நிறைவேறட்டும். என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகள் மறைந்து போனதற்காய் ஸ்தோத்திரம். கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அசுத்த ஆவியின் பிடியில இருக்கிற என் பிள்ளைகளுக்குள்ளால இனி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறபடியினாலே இவர்கள் வாழ்க்கை இனி பரிசுத்தமாயிருக்கட்டும். சமாதானத்தின் தேவன்தாமே இவர்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவீராக. இவர்கள் ஆவி, இவர்கள் ஆத்துமா, இவருடைய சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாய் காக்கப்படும்படிக்கு ஆசீர்வதிப்பீராக, அற்புதம் செய்வீராக. தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாகர்கோவில்லேருந்து வர்றேன். எங்கள் அண்ணனுக்கு வந்து சொந்த வீடு வைக்கிறதுக்கு இடம் வாங்குறதுக்காக பல வருஷமாட்டே இடம் பார்த்துட்டு இருந்தேன். ரோட்டு பக்கத்தில் கிடைக்கணும்னு அது இடம் எதுவுமே செட் ஆகலை. போன மாதம் வந்து அன்பரின் பார்த்துல அந்த டிவி பங்காளர் பட்டியலில் வந்து அதில் சேர்ந்து அதில் பிள்ளைக்கு பேரில் ஒரு சின்ன காணிக்கை கொடுத்தாங்க. கொடுத்த மாதிரி 7வது நாளில் வந்து ஒரு சொந்த இடத்த வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். அது ஒரு பெரிய ஃப்ளாட்டு ஓட்டு கொடுத்தாங்க. அந்த ஃப்ளாட்டு பின்னாடி உள்ள இது வந்து ஒரு சென்ட்டுக்கு வந்து 4 லட்சம் 4.5 லட்சம் ரூபாய்க்கு கேட்டாங்க. எங்களுக்கு இந்த மெயின் ரோடு பக்கம் அது 3,10,000 ரூபாய்க்கு ஒரு செண்டு வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அசோக் நகர்லேருந்து வருகிறோம். இது என் மகளும் மருமகனும். மகளுக்கு திருமணமாகி 3 ஆண்டு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. கடந்த ஜனவரி மாதத்திலே சகோதரன் சொன்ன வாக்குத்தத்தம், உன் கற்பத்தின் கனியிலும் உன் நிலத்தின் இதிலும் உன் ஆடுகளிலும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார் என்று அவங்க ஜெபித்தாங்க. நான் சகோதர சந்திக்கணும்னு 13 எழுதி கொடுத்துருந்தேன். 25/3/2014 சகோதரனை சந்திக்கிற ஒரு பாக்கியம் கர்த்தர் கொட்டல விட்டார். கர்த்தரத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்னாங்க, மகளுடைய கற்பத்தை நான் வேலையடித்து காத்திருக்கிறேன், மருமகனை சென்னையில் ஸ்திரப்படுத்துவேன் என்று அப்பா சொல்கிறாங்கம்மா, நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கடவுளுடைய பெரிய கிருபையினால் நவம்பர் 6ஆம் தேதி ஒரு அருமையான ஆண் குழந்தையை கொடுத்து கர்த்தரங்களை ஆசீர்வதித்தார். ஜெபித்த சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் நன்றி. சோத்ரம், எங்கள் அப்பாவுக்கு 74 வயசு ஆச்சு. அவருக்கு வந்து ரட்சிக்கப்படாத ஒரு அவருக்கு வந்து 3 கட்டி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் அப்போ வந்து அண்ணன்கிட்ட வந்து ஜோமனை தண்ணி வாங்கிட்டு போய் அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா ஈசப்பான்னு கூப்பிடுங்கப்பா, அப்போ தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி ஜோமன்னேன். அதே மாதிரி ஈசப்பா அந்த தண்ணி எல்லாருமே எங்கள் அப்பா குடித்தாரு. குடிச்சிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் போயிட்டு வந்தார். 3 கட்டியுமே எடுத்துட்டாங்க. எங்கள் அப்பா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க. ஈசப்பாக்கு சோத்ரம். அதே மாதிரி ஒரு 4 நாள் முன்னாடி என்னோட கொலுசு ஒன்று மிஸ் ஆயிருந்தது. நான் அதை ஈஸ்பாட்டு ஜோமனேன். எனக்கு ஈஸ்பா நான் கிடைச்சது நான் சாட்சி சொல்கிறேன் ஈசப்பான்னு ஜோமனேன். அதே மாதிரி என் ஜபத்தை சின்ன ஜபத்தை கேட்டு ஈசப்பா அந்த கொலுசு கிடைக்க கிருபை செஞ்சாங்க. அதுக்காக கத்திருக்கு சூத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் மக 2012 அவளுக்கு திருமணம் ஆகலை. June 2 இங்கே வந்த உடனே 20ஆம் தேதியே அவளுக்கு முடிஞ்சிருச்சு கல்யாணம். அதே மாதிரி வேலைக்காகவும் போன வருஷம் வந்து கேட்டால் ஸ்டீஃபன் பாஸ்டர் அங்கிள் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே அவளுக்கு நடக்குது. அதே மாதம் ஒரு 10 வருஷமாக தேடிந்த வேலை இங்கே வந்து இவர்கிட்ட கேட்ட உடனே அதே மாதத்துலேயே கிடச்சிருச்சு. இப்போது கன்சீவ் ஆகலை 2.5 வருஷமாக. அவள் பிப்ரவரி மாதம் வந்தால் மார்ச் மாதம் ஏப்ரலில் கன்சீவ் ஆயிருக்கா. இப்போ 3 மாதம் ஆயிருக்கு. அங்கிள்கிட்ட வந்த உடனே அவளுக்கு எல்லாமே நடக்குது. கொடான கோடி தோத்திரம் கர்த்தருக்கே. நான் சென்னை மணிப்பாக்கத்துலேருந்து வரேன். இல்லை, எனக்கு கடந்த 1 வருஷமாக உடம்பு சரியில்லை. உடம்பு பூரா ஒரே பெயின், உடம்பு வலி தாங்க முடியாத வலி. யூரின் கம்ப்ளீட்டாக பிளட்டாக தான் போச்சுது. டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது செக் பண்ணி எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தாங்க. இந்த சைடு ஒரு பக்கம் ஃபுல்லாகவே விழா அரிச்சிடுதுங்க. ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாருங்க அவர். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இறந்து போவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாப்புல. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷமாக சாப்பாடு ஆகாரமே கிடையாது. ஒரே ஒரு பச்சை வாழைப்பழம், அப்படி இல்லைனா வெறும் காய்ச்ச சுடு தண்ணி தான். வேறு சாப்பாடு ஆகாரமே சாப்பிட முடியலை. அந்த வாரமே செம்மன்பேட்டையில் நடக்கிற கூட்டத்துக்கு எப்படியாவது வந்துடணும் சொல்லிட்டு முயற்சி பண்ணோம். அந்த மாதமே அபிஷேக எண்ணெய் கொண்டு வந்திருக்கேன் ஜெசலின்னு சொல்லிட்டு பிரதர் எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி வச்சு விட்டாங்க. நாங்களும் வெயிட் பண்ணி நைட்டில் இருந்து உக்காந்து ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு பிரதர்கிட்ட சொன்னேன் விவரம்.
ஒன்றுமே செய்யாது, உங்களுக்கு பழச்சிவிங்க, ஒன்றுமே பயப்படாதுன்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு ப்ரேயர் பண்ணி ஜெபம் பண்ணி அனுப்பினாங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு ப்ரேயரில் ஜெபம் பண்ணும்போது ஆகாரம் சாப்பிட முடியாதவங்களுக்கு இன்னைக்கு இது ஒரு அபிஷேக அக்கினியான ஒரு ஆகாரம், அந்த ஆகாரத்தை எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதே போல் வெயிட் பண்ணி அன்னைக்கு தான் ஒரு வருஷம் சாப்பிடாமல் அன்னைக்கு தான் முத முதல் உட்காந்து பிளேட் வாங்கி உட்காந்து சாப்பிட்டு போனேன், சாப்பிட முடிஞ்சது. அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா சாப்பிட்றேன், நல்லா நானே தனியாக வரேன். கரெக்டாக எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தாரு. தேவா தேவன் ஸ்தோத்திரம் ஜெபித்த பிள்ளைக்கு நன்றி. எனக்கு எங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகி கல்யாணம் ஆகியும் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ நாங்கள் வந்து அங்கிள் கிட்ட போய் நாங்கள் ப்ரே பண்ணப்போ நெக்ஸ்ட் இயர் மே மந்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த இயர் மே மந்தில் எங்களுக்கு குழந்தை இருந்தது. இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்ல வச்ச கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ப்ரே பண்ண அங்கிள்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் கர்த்தருக்கு சோத்திரம். நான் செய்தி ஐயா செய்தியை தமிழன் ஏஞ்சல் டிவி சத்யன் டிவியில் நான் பார்ப்பேன். என் பேத்தி திவ்யா, அவள் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இந்த மேல் படிப்புக்காக கவுன்சிலிங்க்கு நாங்கள் வந்தோம். மொதல் கவுன்சிலிங்க்கு வந்தோம், இடம் கிடைக்கல. ரெண்டாவது கவுன்சிலிங்க்கு வந்தோம், அப்பவும் இடம் கிடைக்கல. அதனால் திரும்ப பரிசு எழுதி கவுன்சிலிங்க்கு வந்தோம். ரெண்டாவதுலேயும் கிடைக்கல. எங்களுக்கு ரொம்ப சோர்வு வச்சு, ஐயோ இந்த தடவையும் இப்படி ஆயிருமோ, ரொம்ப பயம் கலக்கம். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம தங்கி இருந்து நாளைக்கு அன்பரின் பாகத்தில் போய் அப்புறம் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தங்கி இருந்துட்டோம். இருந்து சனிக்கிழமை முதல்ல வந்து ஆண்டவரின் பாகத்தில் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு, ஐயா நல்ல செய்தி, அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக நல்ல சமாதானமாக பலனாக இருந்துச்சு அந்த செய்தி. அந்த முருகையா உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் சந்தோஷத்தோடு போனோம். போய் மே மாதத்தில் ஆண்டவர் ஒரு வழியை அடைச்சா 7 வழியை திறப்பார்னோ. இந்த ஸ்டேட்டில் இடம் கிடைக்காட்டியும் ஆல் இண்டியா இதில் அவளுக்கு இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலேயே படிக்கிறதுக்கு உத்தரவு வந்துருச்சு. கத்தருக்கு சோத்திரம். என் பேர் பிரவீன்குமார், சென்னை டி நகர்லேருந்து வரேன். ஐயாட்ட டிவியில் பார்க்கும்போது நீ விதத்துக்கு 2 மடங்கு பலனையாக காண்பாயின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹெச்ஓவும் கிடச்சிது, ஐஓபியில் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டும் கிடச்சிது. தேவனுக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் கிளாரா, நான் அம்பத்தூரில் வரேன். என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தது என்னோடய அக்கா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஜனவரி மாதம் தான் நான் முதல் இங்கே வந்தேன். கடந்த இந்த 6 மாதம் 7 மாதத்திற்குள்ளே வந்து ஆண்டவர் எனக்கு நிறைய காரியம் செஞ்சுருக்காரு. முக்கியமாக 2 காரியம் வந்து எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. வீடு கட்டணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு, லோன் போட்டு கட்டணுமே அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட வந்து நாங்கள் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து ப்ரேயர் பண்ணோம். அவங்க ப்ரேயர் பண்ணி சொன்னாங்க, நல்லபடியாக நீங்கள் கட்டி முடிப்பீங்கம்மா, அது மட்டும் இல்லாமல் அந்த லோனை ஒன்று நீங்கள் அடைப்பீங்க, நீங்கள் கவலைப்படாமல் கட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பிப்ரவரி மாதமே நாங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ முடிகிற தருவாயில் இருக்குது, அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே மாதிரி என்னோட பையன் வந்து மேக்ஸ்ல வந்து வெறும் 35 மார்க் தான் எடுத்தான். இந்த 2 கருத்தை தான் அண்ணங்கிட்ட நான் சொன்னேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் ப்ரே பண்றேன், நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்த ஆண்டவர் கிட்ட அவன் கடைசியில பப்ளிக் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 90 மார்க் எடுத்தான் மேக்ஸ்ல. மொத்தமா வந்து டோட்டல் வந்து 95% எடுத்தான். இந்த அற்புதத்தை செஞ்ச ஆண்டவருக்கும் நான் ஸ்தோத்திரத்தை செலுத்திக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5 வருஷமா என் பொண்ணு என்கிட்ட பேசாம வெளியே இருந்தா. அவளை சுற்றி ஒரு கூட்டமே இருந்தாங்க. என் பொண்ணுக்கிட்ட என்னால் பேச முடியாது, ஃபோன் பண்ண முடியாது, எங்கே இருக்கிறானே எனக்கு தெரியாத அளவுக்கு என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரித்து வச்சுருந்தாங்க. எவ்வளோ நானும் போராடி பார்த்தேன், என்னால் முடியல. 5 வருஷமாக நான் காத்திருந்தேன், ஃபோன் பண்ணுவாளா, பேசுவாளா, அவளுடைய வார்த்தை கேட்கலாமான்னு. லாஸ்ட் மந்த் இதே ப்ரேயரில் இருக்கும் போது அவள் வந்து ஃபோன் பண்ணி சொன்னா, அம்மா அந்த மாதிரி நான் நல்லாயிருக்கேன், நான் வரேம்மா. நான் சொன்னேன், நான் ப்ரேயரில் இருக்கேம்மா நீ வான்னு. அதுக்கப்புறம் கர்த்தர் அவளை கூட்டின்னு வந்து எனக்கு நினச்சி பார்க்க முடியல. இது வந்து இந்த சாட்சி எப்படி சொல்கிறதுனோ எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது, வார்த்தை வரல எனக்கு வெளியே சொல்கிறதுக்கு. அண்ணனோட கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் இந்த சாட்சி கொடுத்ததுக்காக, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததுக்காக, அதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். நான் கடந்த வரும் 2014 மாதம் 14 வருஷத்தில் பிப்ரவரி மாதம் நான் இங்கே வந்தேன். எனக்கு வேலை இல்லை, என் ஒய்ஃபுக்கு வந்து மென்சஸ் மாதம் மாதம் வர்றது கிடையாது. அப்போ நாங்கள் வந்து எழுதி கொடுத்தோம். மார்ச் மாதம் எனக்கு வேலை கிடைச்சது. கர்த்தருக்கு கடவுளை கொடி ஸ்தோத்திரம். என் மனைவிக்கு வந்து எழுதி கொடுத்தது, நாங்கள் 1 வருஷம் கழித்து என்னை பிரதர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போன மாதம் பிப்ரவரி மாதம் தான் ப்ரேயர் பண்ணி அனுப்புனாங்க. அப்போ என் ஒய்ஃபுக்கு அந்த மாத விடுதி மந்த்லி மந்த்லி இப்போ வந்துட்டுருக்கு. கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி.
பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கடந்த மாதம் ரொம்ப கவலையோடு வந்திருந்தேன். எனக்கு எந்த காலேஜுமே சீட்டு கிடைக்கல. என் அங்கிள் கிட்ட நான் ப்ரேயர் பண்ணேன். அங்கிள் மூலியமாக ஏசப்பா என் கூட பேசினாங்க, உனக்காக ஒரு சீட்டை பிளாக் பண்ணி வச்சிருக்க மகளே, உனக்கு ஒரு கால் வரும், அடுத்த மாதம் நீ சாட்சி சொல்வேன்னு சொன்னாங்க. நான் அந்த விசுவாசத்தோட வீட்டுக்கு போனேன். அதே மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு ஒரு கால் வந்தது. நானும் காலேஜுக்கு போனேன். அங்கே போனால் நான் கேட்ட கோர்ஸ் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் வெளியில் வந்துட்டேன். ஆனாலும் சார் என்னை கூப்பிட்டு என்னை பேர் சொல்லி உள்ளே கூப்பிட்டு இங்கே வாமா நான் பிரின்ஸிபல் கிட்ட கேட்டு உனக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க. நானும் விசுவாசத்தோடு போனேன். அதே மாதிரி அந்த சாரு பிரின்ஸிபால் கிட்ட பேசியிருக்காங்க. ஏசப்பா சொன்ன மாதிரியே எனக்காக ஒரு சீட்டை பிளாக் பண்ணி வச்சு எனக்காக அந்த சீட் எனக்கு கிடைக்க வச்சாங்க. ஏசப்பாவுக்கு கொடான குடி ஸ்தோத்திரம். பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்கார் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து கடன் லோனில் வந்து கையெழுத்து போட்டாங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டாங்க. போட்டுட்டு அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக அகால மரணமும் அடைஞ்சிட்டாங்க. 11 வருஷமாக அவங்க வந்து ஒத்துக்குவையில் கட்டவும் இல்லை. அந்த கடன் பிரச்சனை வந்து இவங்க ஜாமீன் போட்டதுனால இவங்க மேலே பேங்க்லேருந்து ரொம்ப ப்ரெஷர் வந்தது. 1 வருஷமாக இதுக்காக இந்த குறிப்புக்காக ஜாம் பண்ண கண்ணீரோடு ஜாம் பண்ணிட்டு போனேன். இப்போது போன மாதத்தில் முதல் தேதியில் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை சம்மதம் பட்டு 11 வருஷமாக தீராத இந்த கடன் பிரச்சனை வந்து அவரே முன்னே வந்து 1.5 லட்சம் ரூபாவே அவங்க பேங்கில் கட்டி அந்த கடன் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ஜெபிதா இந்த கான்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் ரொம்ப ஒரு அன்பு செலுத்துற மனதார நான் அன்பு செலுத்துற கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் என்னுடைய மருமகன் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்தாங்க. 10 இயர்ஸ் கான்ட்ராக்டு, 10 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் அந்த ப்ராஜெக்ட் மேலாதிகாரிகள் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த அவங்களால அந்த வேலையை கண்டினியூ பண்ண அவங்களால கொடுக்க முடியல. எப்பொழுதுமே இந்த டிவி நிகழ்ச்சியை புதன்கிழமையோடு பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது சகோதர மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும்போது அந்த டிவியை விட்டு இறங்கி என்னுடைய வீட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அப்போ அந்த பிரதர் சொன்னாங்க, உங்களுடைய மகனுக்கு வேலை இல்லைன்னு ரொம்ப வேதனையாக இருக்கிறீங்க. இப்போ வந்து அமெரிக்கா ப்ராஜெக்டும் முடிச்சும் அந்த அமெரிக்காக்காரங்க திருப்பி வரலான்னு சொன்னவங்க நிறுத்திட்டாங்க. அப்போ பிரதர் வந்து சொன்னாங்க, உங்களுடைய பழைய சர்டிஃபிகேட் எல்லாமே புரட்டப்பட்டு இன்னும் சீக்கிரமாக அந்த ஆர்டர் உங்கள் கைக்கு வருதுனாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த டிவியை விட்டு என்னுடைய வீட்டுக்குள்ளே இறங்கி நிற்கிற மாதிரி என்னோடு பேசின மாதிரி இருந்தது. அந்த நிமிஷமே அந்த வேலை கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த பிரதருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு 4 மாதம் நிறைய இன்டர்வியூ போனாலும் நிறைய லெவலில் செலக்ட் ஆகிறேன், பட் எனக்கு கிடைக்க மாட்டேது. மே மாதம் அம்மா சொன்னாங்க, அங்கிளுக்கு ஒரு மெயில் அனுப்ப ரெக்வஸ்ட் பண்ணினாங்க. எனக்கு ரிப்ளை வந்து ஒரு ஃப்ரைடே வந்து எனக்கு ரிப்ளை வந்தது. மத்தையும் 10:41 எனக்கு ரிப்ளை வந்தது. வந்து ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு ஒரு வேலை கிடைச்சி, பெரிய கம்பெனி நல்ல ஒரு வேலை கிடைச்சி, அது கத்திரிக்கை கோடானே கொடி ஸ்தோத்திரம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோடய இளைய மகன் எம்பிஏல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம். அதில் 2 வருஷத்துக்கான ஃபீஸே 50 லட்சம் 50,000 தான். அதுக்கு முன்னே பிரதர் கிட்ட வந்திருந்தோம். பிரதர் அந்த காக ஜாபம் பண்ணாங்க, கடன் இல்லாமல் மகள் இருக்கணும்னு சொல்லி. இப்போ என் மகன் என் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ பாஸ் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். கடன் இல்லாமல் பிள்ளை படிக்க ஞானத்தை பலத்தை எல்லாத்தையும் சுகத்தையும் கொடுத்தார். அதற்காக நன்றி. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2010 மகனுக்கு திருமணம் செய்வதற்கு அது ரொம்ப தடையாக இருந்தது. போன வருஷம் ஐயா திண்டுக்கணத்தில் வந்து 3 நாள் மீட்டிங் போட்டார், அதில் நாங்கள் கலந்துக்கணும். அதன் பிறகு அவனுக்கு 8வது மாதத்தில் திருமணம் நடக்கும். ஆவியானவர் உதவி செய்தார். மருமகளோடு ரொம்ப பலகீனமாக இருந்தது. 5வது மாதம் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் கலந்துக்கணும். ஐயா வந்து ஜெபம் பண்ணார், மகன் இப்போ வந்து கன்சீவ் ஆகிருக்குது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கா ஸ்தோத்திரம். நான் 2013 என்னுடைய மாஸ்டர் டிகிரி என்ஜினியரிங்கில் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 3 வருடங்களாக நான் வேலை தேடியும் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கவில்லை. இப்பொழுது கடந்த மாதம் 17ஆம் தேதி தேவனுடைய கிருபையினால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பனிமலர் என்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணும்படி தந்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் நாங்கள் விருப்பப்பட்ட போல் எங்களுக்கு இன்னொரு நல்ல காரை வாங்கும்படியும் உதவி செய்தார். என்னுடைய மகளும் இந்த வருடத்திலே ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்படி உதவி செய்தார். எல்லா துதி கன மகிமையும் அவருக்கு. அம்மேன். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 2011 எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தோம். அந்த இடத்துல ஐயாவுடைய மீட்டிங்கை பார்த்தோம், டிவியில் பார்த்தோம். டிவியில் பார்த்து சரி எங்கேருந்து பக்கத்தானே போகலான்னு சொல்லி வந்தோம். வந்தபோது அப்போ எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம்தான். என் மகளும் மருமகனும் பிரிஞ்சிருந்தாங்க. மகன் மருமகனுக்கு வேலை இல்லாமல் இருந்து ரொம்ப கஷ்டத்தோடு வந்தேன். இங்கே வந்து உட்காந்தவொடனே அந்த பேசின ஐயா பேசின வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் உள்ளத்தை தொட்டு ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. ஐயா சொன்னார், இங்கே கணவ மனை பிரிஞ்சிருக்கிறவங்க இந்த வாரத்திலே ஒன்று சேருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 2011 சொன்னார். அதே போல்
கணவனை பிரிந்து ஒன்று சேர்ந்தாங்க, வேலை கிடைச்சிது. ஜோம் பண்ண சொல்ல சொன்னாரு, ரொம்ப போராட்டத்தில் வந்திருக்கீங்கம்மா சொல்லிட்டு ஜோம் பண்ணும்போது எங்குள்ள இருந்த ஒரு 3 வருஷமா ஒரு அனலாக இருந்து உடம்பு சரியில்லாமே ஆகிடும். எனக்கு ஐயா கிட்ட வந்து ஜோம் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு அந்த எரிச்சல்லேருந்தும் அந்த வியாதிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் நல்ல சுகபலத்தோட என்ன சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கும் ஐயாக்கும் கொடானுக்கும் நன்றி சொல்லி சாட்சியா. பேர் ஹெலன், நான் வந்து கோபால்பட்டிலேருந்து வரேன். ஐயாவோட ஜபத்தை நான் 2 மாசமா இங்கே இந்த இதில் வந்து கேட்டிருக்கிறேன். எனக்கு நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். நான் எனக்கு ஹார்ட்டில் போகிற வெயினில் வந்து 40% பிளாக் இருக்குது. இப்போ ஒரு 5 மாசமா எனக்கு கையே தூக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இங்கே 2 மாசம் ஜபத்தில் வந்ததுலேருந்து இப்போ கொஞ்சம் நான் கையை நல்லா தூக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ரைஸ் ஹல்லேலூயா. இந்த மகள்